அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபியீன் சையிதில் அன்பியா இவல் முர்சலீன் வஅலா ஆலிஹி தய்யிபீன் வஅஸ்ஹாபிஹி தாஹிரீன் வஅலல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் குல்லிஹிம் அஜ்மயீன், அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. وقال النبي صلى الله عليه وسلم: اتق المحارم تكن أعبد الناس، ورل بما قسم الله لك تكن أغنى الناس، وأحسن إلى جارك تكن مسلما، وأحب لأخيك ما تحب لنفسك تكن مؤمنا، ولا تكسر اللحك فإن كسرة اللحك تميت القلب، أو كما قال عليه السلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய தனிப்பெரும் கருணையினால் புனிதமான இரவில் நல்ல பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் நல்ல அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லா. சொல்லப்படுகிற கருத்துக்களை கேட்டு அதன்படி அமல் செய்வதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சஹாபாக்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிற ஒரு சபையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நான் ஐந்து விஷயங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த ஐந்து விஷயங்களை பாடமாக்கி நீங்கள் அதன்படி அமல் செய்து மற்றவர்களுக்கு அமல் செய்ய தூண்டுவக்கூடியவர்கள் உங்களில் யாரும் தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் எதை சொன்னாலும் அப்படிக்கப்படியே தங்களுடைய இதயத்தில் பதிய வைக்கக்கூடிய ஒரு டேப் ரெக்கார்டரை போல நபி அவர்களுடைய சபையில் அவர்கள் இருப்பார்கள். எந்த ஹதீ எந்த சஹாபியும் அறிவிக்காத அளவுக்கு 5000 மேற்பட்ட ஹதீஸுகளை அறிவித்த அபாரமான நினைவாற்றல் கொண்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தயாராக இருக்கிறேன், தாங்கள் சொல்லுகிற ஐந்து விஷயங்களை நான் மனதில் ஏந்தி அதை நான் அதன்படி அமல் செய்து மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து அதன்படி அமல் செய்வதற்கு தூண்டுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். சரி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய விரல்களில் ஒன்றொன்றாக எண்ணினார்கள். அதிலே ஒன்று, இத்தக்கில் மஹாரிம் தகுன் அபதன்னாஸ், ஹராமுகளை தவிந்து கொள்ளுங்கள், அப்படி நீங்கள் தவிந்து கொண்டால் மனிதர்களிலேயே மிகப்பெரிய ஆபிதாக இபாதத்து செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். ரெண்டாவது விஷயம், அல்லாஹ் உங்களுக்கு எதை பங்கீடு செய்து கொடுத்திருக்கிறானோ அந்த ரிசுக்கை நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள். வரல்ல பிமா கஸ்ஸம் அல்லாஹு லக்க, உங்களுக்கென்று பங்கிட்டு கொடுத்த ரிசுக்கை கொண்டு நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள். அப்படி பொருந்தி கொண்டால் தகுன் அக்னன்னாஸ், உலக மனிதர்களிலேயே வைத்து உங்களை போன்ற செல்வந்தர்கள் அடுத்தவர்களிடத்திலே தேவை ஆகாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். மூன்றாவது விஷயம், உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்யுங்கள், அப்படி நீங்கள் செய்தால் பரிபூர்ணமான முஸ்லிமாக நீங்கள் ஆகுவீர்கள். நாலாவது விஷயம், உங்களுக்கு நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கும் நீங்கள் விரும்புங்கள்,
அப்படி விரும்பினால் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணத்தன்மையை பெறும். ஐந்தாவது விஷயம், அதிகமாக சிரித்து ஜாலி அடிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நகைச்சுவைகளை விரும்பி அதிகமாக சிரித்து கொண்டிருந்தால் கல்பு மூத்தாகிவிடும். எனவே அதிகம் சிரிக்காதீர்கள், அதிகம் அழுகுங்கள், குறைவாக சிரியுங்கள் என்ற கருத்தை, ஐந்து விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே சொன்னார்கள். இதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஐந்து விஷயங்களும் ஒவ்வொன்றுமே மணிக்கணக்கிலே பேசப்படுகிற அளவுக்கு பல்வேறு கருத்துக்களை தாங்கி இருக்கக்கூடிய வாசகங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய இரத்தின சுருக்கமான பல்வேறு உபதேசங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய வாசகங்கள். முடிந்தவரை இந்த நேரங்களிலே நாம் இன்ஷாஅல்லாஹ் பார்ப்போம். ஆரம்பத்திலே சொன்னார்கள், இத்தகில் மஹாரிம், ஹராமுகளை தவிர்ந்து கொள்ளுங்கள். இத்தகா என்று சொன்னால் தவிர்ந்து கொண்டான் என்று சொல்லப்படும். முத்தகி தக்வா என்று சொன்னால் இறையச்சம் என்று ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. இறையச்சம் இருக்கத்தான் செய்யும். இறை அச்சம் இருந்து அது ஹராமுகளிலிருந்து கூடாத காரியங்களிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றி கொண்டால் அதற்கு பெயர் தக்வா. ஒரு உதாரணத்தை சொன்னால் நமக்கு விளங்கும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே கேட்கின்றார்கள், தக்வா என்றால் என்ன? அப்போது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார், கேட்கிறார்கள், முள் நிறைந்த இடத்திலே நீங்கள் நடந்து சென்றால் எப்படி நடப்பீர்கள் என்று கேட்டார்கள். நான் நடக்கும்போது அந்த முற்கள் என்னுடைய ஆடைகளிலே தைத்து விடாத அளவுக்கு, என்னுடைய கால்களிலே உறுப்புகளிலே குத்தி விடாத அளவுக்கு நான் பத்திரமாக என்னை நான் கட்டுப்படுத்தி கொண்டு என்னுடைய ஆடைகளையெல்லாம் சுருட்டி வைத்து கொண்டு அந்த முற்கள் என் மீது படாத அளவுக்கு பத்திரமாக நான் நடப்பேன், எச்சரிக்கையாக நடப்பேன் என்று சொன்னார்கள். அப்போது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஹலால் ஹராம் நிறைந்து கிடக்கின்றன. ஹராமுகள் நிறைந்திருக்கிற இடத்திலே நடக்கும் போது, நாம் வாழ்க்கையிலே செல்லுகிற போது, நம்முடைய வாழ்க்கையிலே அது போன்ற ஹராமுகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொண்டு மிக எச்சரிக்கையான முறையிலே பத்திரமான முறையிலே அந்த ஹராம் நம்மை தாக்கிவிடாத அளவுக்கு, நம்மக்குள்ளே வராத அளவுக்கு நாம் பத்திரமாக எச்சரிக்கையாக நடந்து செல்ல வேண்டும். இதற்கு பெயர் தக்வா என்று சொன்னார்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. திடீரென்று பாம்பு வருகிறது என்றோ, அல்லது திடீரென்று ஒரு தீ பரவி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த தீ நமக்கு பக்கத்திலே வராத அளவுக்கு நாம் நம்முடைய ஆடைகளை சுருட்டி எடுத்து கொண்டு நாம் அங்கிருந்து தப்பிப்பதற்கு முயற்சிக்கின்றோம் அல்லவா, இதற்கு பெயர் தக்வா. இத்தக்கா என்று சொன்னால் இது போன்றவைகளிலிருந்து, இடர்களிலிருந்து, நஷ்டங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து மனிதன் தன்னை தற்காத்து கொண்டால் அவனுக்கு முத்தக்கி என்று சொல்லப்படும். இது அகராதியிலே இத்தக்வா என்பதற்கான அர்த்தம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வதஆலா ஹராம்களையும் ஹலாலையும் இந்த உலகத்திலே படைத்து வைத்து ஹலாலை மாத்திரம் எடுத்து கொண்டு ஹராமுகளிலிருந்து நீங்கள் தவிர்ந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். இது சம்பந்தப்பட்ட ஏராளமான ஆயத்துகள் ஹதீஸுகள் இதற்கு சான்றாக இருக்கின்றன. அப்படி நீங்கள் அல்லாஹுவை பயந்து ஹராமுகளை பயந்து பேணி வாழ்க்கை நடத்தினால் தகுன்ன அபதன்னாஸ், மனிதர்களிலேயே மிகப்பெரிய ஆபிது நீங்கள் தான். ஐந்து நேரம் தொழுகின்றான் மனிதன், எப்பொழுது பார்த்தாலும் குர்ஆனை ஓதுகிறான், திக்ரு தஸ்பீஹ்களிலே ஈடுபடுகிறான், தஹஜ்ஜுதை தொழுகின்றான், நஃபிலான இபாதத்துகளை எல்லாம் செய்கின்றான், ஆனால் ஹராமையும் செய்கின்றான் என்று சொன்னால் அவன் பெரிய இபாதத்துக்கு உள்ளவன் அல்ல. ஆபிது என்று யாருக்கு சொல்லுவது? பெரிய இபாதத்துள்ளவன் என்று யாருக்கு சொல்லுவது? குறைந்த அமலாக இருந்தாலும் ஹராமுகளை விட்டும் தவிந்து வாழுகிற போது அந்த இபாதத்து தான் உண்மையான இபாதத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கள் வீட்டு பக்கத்திலே ஒரு பெண் இருக்கிறாள், எப்பொழுது பார்த்தாலும் இபாதத்து செய்கிறாள், இபாதத்து செய்து கொண்டே இருக்கிறாள், பகலிலே நோன்பு வைக்கிறாள், ராத்திரியிலே நின்று வணங்குகிறாள், ஆனால் அவளுடைய நாவிலே
கெட்ட வார்த்தைகள் அடுத்தவர்களை தாக்கி பேசுகிற தன்மை அந்த நாவிலே இருக்கிறது. அந்த பெண் எல்லோராலும் சபிக்கப்படுகிறாள். இபாதத்துகள் என்னவோ செய்கிறாள், ஆனால் அவள் செய்கின்ற இபாதத்துகளை மீறி அவளுடைய வாய் திமிர் மற்றவர்களை அவருடைய உள்ளத்தை நோவனை செய்து விடுகிறது, அவர்கள் வருத்தம் செய்ய வருத்தப்படுத்தி விடுகிறது என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே நேரத்தில் இன்னொரு பெண் இருக்கிறாள், அவள் இபாதத்துகள் அதிகமாக செய்வதில்லை, கடமையான தொழுகைகளை தொழுகின்றாள், ஆனால் அதே நேரத்தில் யாருக்கும் எந்த இடையூறும் செய்யாமல் இருக்கிறாள். இந்த ரெண்டு பேர்த்தில் யார் சிறந்தவங்க என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரெண்டாவதாக சொன்னீர்களே அந்த பெண் சிறந்தவள். இன்னொரு ஹதீஸில் இப்படி வருகிறது, ரெண்டாவதாக சொல்லப்பட்ட பெண் சொர்க்கவாசி, முதலிலே சொல்லப்பட்ட பெண் நரகவாசி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இபாதத்துகள் ஆயிரம் ஆயிரம் செய்தாலும் கூட தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கைகளாலோ தன்னுடைய உறுப்புகளாலோ மற்றவர்களுக்கு இடையூறு செய்து அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகின்றவன் அவனுடைய வாயினாலே அவன் கட்டுவிடுகிறான், அவன் நரகத்திற்கு செல்லுகிறான் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அங்கே முன்வைக்கின்றார்கள். எனவே இபாதத்துகள் ஆயிரம் செய்தாலும் கூட ஹராமுகளிலிருந்து தவிந்து கொள்ள வேண்டும். இபாதத்துகள் நிறைய செய்கின்றோம், வட்டியை வாங்கி கொள்ளுகிறோம். இபாதத்துகள் நிறைய செய்கின்றோம், அடுத்தவனை ஏமாற்றுகின்றோம். இபாதத்துகளை நிறைய செய்கின்றோம், கடனை வாங்கி கொண்டு திருப்பி கொடுக்காமல் அடுத்தவனை ஏமாற்றுகின்றோம். இபாதத்துகளை செய்கின்றோம், கொடுத்த வாக்குக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றோம். இபாதத்துகளை செய்கிறோம், அக்கிரமங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். இபாதத்துகளை செய்கின்றோம், நேரத்தை இஸ்ராஃப் செய்து ஹராமான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இபாதத்துகளை செய்கின்றோம், கேரம் போர்டு விளையாடுகிறோம். இபாதத்துகளை செய்கின்றோம், சீட்டு விளையாடுகின்றோம். இபாதத்துகளை செய்கின்றோம், டிவிக்கு முன்னாலே இருந்து கொண்டு ஆபாசமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இபாதத்துகள் இருந்தாலும் கூட இது போன்ற ஹராமுகள் நிறைந்து வருகிற போது அந்த இபாதத்துகள் நாசமடைந்து போய்விடுகின்றன. ரமலானுடைய மாதத்திலே தராவீஹை தொழுதோம், நோன்பு வைத்து கொண்டிருக்கின்றோம், திலாவத்து செய்கின்றோம், திக்ர்களில் ஈடுபடுகின்றோம், பகலெல்லாம் இரவெல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இபாதத்து தான். ஆனால் அந்த இபாதத்து நாம் செய்கின்ற இது போன்ற ஹராமானவைகள் மூலமாக நேரத்தை வீணடிக்கக்கூடிய சீரியல்கள், டிவி, இது போன்றவைகளுக்கு முன்னாலே உட்கார்ந்து ஆபாசங்களை பார்ப்பது, ஆபாசங்களை கேட்பது, ஆபாசமான சிந்தனைகள் செய்வது, இவைகள் மூலமாக அத்தனையும் நாசமடைந்து விடுகின்றன. இத்தகில் மகாரிம தகுன்ன அபதன்னாஸ், ஹராமுகளை விடுங்கள், நீங்கள் பெரிய ஆபிதாக இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக ஆகுவீர்கள். தொழுகின்றோம், தொழுது முடித்ததற்கு பிறகு பள்ளியை விட்டு வெளியே போனதற்கு பிறகு உடனடியாக ஒரு ஹராமான ஒரு பார்வையை செலுத்துகிறோம். அழகான ஒரு பெண்ணை பார்க்கிறோம், ஹராமான பார்வையை செலுத்தி விடுகிறோம். தொழுத இபாதத்துகள் அதனுடைய சவாபுகள் எல்லாம் அந்த பார்வையின் மூலமாக நாசமடைந்து விடுகின்றன. பாங்கினுடைய சப்தத்தை கேட்டதற்கு பிறகும் கூட தொழுகைக்கு வராமல் இருப்பதற்கான காரணம் அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இல்லை. எப்படி இபாதத் என்பது வரும், வறந்ததற்கு பிறகு அல்லாஹ்வை பயந்து ஹராமுகளிலிருந்து தவிந்து கொள்ளுகின்றவன் குறைந்த இபாதத்து செய்கின்றவனாக இருந்தாலும் கூட அவன் சிறந்தவன் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்தாக இருக்கிறது. ஏசி அறையிலே அமர்ந்திருக்கிறோம், குழுகுழு என்று காற்றை அனுபவிக்க வேண்டும் என்று அமர்ந்திருக்கிறோம், ஆனால் நாலா பக்கத்திலேயும் கதவுகள் ஜன்னல்கள் திறக்கப்பட்டு உஷ்ண காற்று அடிக்கிற போது இந்த ஏசி செயல்பட்டாலும் கூட, அது இயங்கிக் கொண்டிருந்தாலும் கூட அந்த ஏசியினால் நமக்கு புண்ணியம் இல்லை. காரணம், ஏசி இருக்கிறது, அதிலே குளிர்ச்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம், குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது தான், ஆனால் சுற்றுவாகத்தில் இருக்கின்ற ஜன்னல்கள் கதவுகள் எல்லாம் உஷ்ண காற்றுகளை உள்வாங்கிக் கொள்ளுகிற நேரத்திலே இந்த குளிர்ச்சி நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. அதே போன்றுதான் ஹராமானவைகளை
இபாதத்துகளில் மூலம் உள்ள பலன்கள் அந்த இயேசுவினுடைய குளிர்ச்சியை போல நமக்கு கிடைக்கத்தான் செய்யும், கிடைக்கிறது. ஆனால் சுற்றுவாகத்தில் இருந்து ஹராமுகள் பல பாகத்திலே வந்து தாக்குகின்ற நேரத்தில் அந்த ஹராமுகளை செய்கின்ற போது இயேசுவினுடைய புண்ணியம் இல்லாததை போல அந்த அமல்களுடைய புண்ணியம் நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹராமை தவிந்து கொண்டால் போதும், நீங்கள் பெரிய ஆபிதாக மாறுவீர்கள். வியாபாரம் செய்கிற நேரத்திலே கூட அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வியாபாரம் செய்யுங்கள், நம்பிக்கையோடு, நாணயத்தோடு, யோக்கியமான முறையிலே வியாபாரம் செய்து பாருங்கள். அல்லாஹ் பரக்கத்தை தருவான். அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்கின்றவன் முத்தகி, அவன் தக்குவா உள்ளவன். அமல்கள் குறைந்திருந்தாலும், பரலான கடமைகளை நிறைவேற்றுகிறான், ஆனால் சுன்னத்தான நஃபிலான இபாதத்துகள் அவன் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. உம்ராவுக்கு போக வேண்டும் என்ற தேவையில்லை, நஃபிலான இபாதத்துகள் தஹஜ்ஜுதுகள் நிறைய செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நாளை கியாமத்து நாளிலே ஏன் நஃபில் தொழுகவில்லை என்று அல்லாஹ் கேட்க மாட்டான், ஏன் இந்த ஹராமை செய்தாய் என்று கேட்பான், கண்டிப்பாக கேட்பான். அதற்குரிய பதிலை செலுத்தாமல் அந்த இடத்தில் இருந்தவனுடைய கால் கடுகளவும் நகர முடியாது என்று அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதை சம்பாதித்தாலும் சரி, எப்படி சம்பாதித்தாய், எங்கே செலவு செய்தாய், யாருக்கு செலவு செய்தாய், எப்படி நீ நடந்து கொண்டாய் என்ற கேள்விக்கான பதிலை அவன் தராத வரை அந்த இடத்தில் இருந்து அவனால் நகர முடியாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தக்வா என்பது இறையச்சம் என்று நினைக்கின்றோம், ஒரு சாதாரண ஒரு டிரான்ஸ்லேஷன், அது அவ்வளவுதான். ஆனால் இந்த விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள், இதுதான் தக்வாவினுடைய அர்த்தம். ஹராமுகளிலிருந்து தவிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹு ஜல்லஷானு தாலா கல்பிலே தக்வாவையும் போட்டிருக்கிறான், பாவம் செய்ய வேண்டும் என்ற உணர்வையும் அல்லாஹு போட்டு உன்னிடத்திலே விருப்பத்தை கொடுத்து விட்டான், நீ எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக்கொள். ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, ரெண்டையும் அல்லாஹ் போட்டு விட்டான், உனக்கு எது முடியுமோ அதை நீ செய்து கொள், உனக்கு விருப்பம் இருக்கிறது. எனவே ஹராமுகளிலிருந்து தவிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, ஹராமிலிருந்து தவிந்து கொண்டாலே அதுக்கு சவாபு இருக்குது, அதுக்கு சவாபு இருக்குது. ஹராமத்தானே விட்டோம், விட்டீங்கல்ல, விட்டதுக்கு ஒரு சவாபு இருக்குது. ஒருவன் ஜினா செய்வதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைத்ததற்கு பிறகு அல்லாஹ்வை பயந்து அந்த ஜினாவை விட்டு விட்டான் என்று சொன்னால் சொர்க்கம் அவனுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, அரை இறைவனுடைய சன்னிதானத்தை அவன் பயந்தானோ, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, மனோ இச்சையிலிருந்து நஃப்ஸை எவன் தடுத்து பாதுகாத்து கொண்டானோ, ஃபைனல் ஜன்னத்தஹியல் மவா, நிச்சயமாக அவனுக்கு சொர்க்கம்தான் ஒதுங்கும் இடம். குர்ஆன் சொல்லுகிறது, சொர்க்கத்தை கொடுக்கறான் எதுக்கு, ஹராம விட்டு தவிர்ந்துகிட்டான் சொர்க்கம். அமல் செய்தால் சொர்க்கம் என்பது வேறு விஷயம். ஷரியத்திலே ரெண்டு இருக்கிறது, அஃஆல்கள் ஒன்று, துருக் ஒன்று. அஃஆல்கள் என்று சொன்னால் செயல்கள், தொழுதா சவாபு கிடைக்கும், ஹஜ்ஜு செய்தால் சவாபு கிடைக்கும், நோன்பு வச்சா சவாபு கிடைக்கும், சதகா கைராத்துகள் செய்தால் சவாபு கிடைக்கும், இதெல்லாம் உண்டு. இது ஃபைல்கள், இது செயல்பாடுகள். இன்னும் சிலது சவாபுகளை, அபரிமிதமான சவாபுகளை அள்ளித்தரக்கூடிய இன்னொன்று இருக்கிறது, துருக்குகள். அப்படியானால் ஹராமுகளை விடுவது, இந்த தர்க்கு என்று சொல்லப்படுகிற இந்த அமல்களை விடுவதற்கு அல்லாஹ் சவாபை வைத்திருக்கிறார். ஜினாவை விட்டுவிட்டான், சவாபு உண்டு. குடிப்பதை விட்டுவிட்டான், அல்லாஹ்வை பயந்து குடிப்பதை நிறுத்திவிட்டான், சவாபு உண்டு. கொலைகாரன் கொலையை நிறுத்திவிட்டான், சவாபு உண்டு. திருடன் கொள்ளையடிக்கின்றவன் அல்லாஹ்வை பயந்து திருட்டுத்தனத்திலிருந்து கொள்ளையடிப்பதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டான், சவாபு உண்டு, அவனுக்கு சொர்க்கம் நிச்சயம், அல்லாஹ் சொல்லுகிறான். எத்தனை பேர்கள் ஒமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன், அல்லாஹ்வை பயந்துகிட்டா உங்களுக்கு அதிலிருந்து வெளியேறும் இடத்தை அல்லாஹ்வே ஏற்படுத்தி தருகிறான். அல்லாஹ்வை பயந்தா போதும். ஒரு அழகான பெண்ணை பார்க்க வேண்டும் என்று மனம் துடிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து அவளை பார்க்காமல் பார்வையை தாழ்த்தி கொண்டான் என்றால் அவன் இபாதத்தை செய்து விட்டான், அவனுக்கு சவாப் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது. முஷ்கி என்று ஒரு பெரியார், இமாம் முஷ்கி ரஹ்மத்துல்லாஹி அலை, முகலாயர்களுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பெரிய மகான்,
ஹதீஸ் கலையிலே மிகப்பெரியவர் ஷேக் அப்துல் ஹக் முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சபையிலே சென்று ஹதீஸ் பாடங்களை படித்து விட்டு வரக்கூடிய ஒருவர், ஒரு வாலிபர், அழகான வாலிபர். அந்த வாலிபரை அரச குடும்பத்து பெண்ணொருத்தி, இளம் பெண்ணொருத்தி, இவ்வளவு அழகாக இருக்கிறாரே, இவரை அடைவதற்கு என்ன வழி என்று யோசித்து கொண்டே இருந்தாள். அவர் அந்த வழியாக செல்லுகிற போது ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து ரசிப்பாள் மேல் மாடியிலிருந்து. என்றைக்காவது இந்த ஆள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாள். ஒரு நாள் திட்டம் திட்டினால் மேலிருந்து அவளாகவே சப்தம் கொடுத்தாள், ஹசரத் கொஞ்சம் வாங்க, எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறோம், கொஞ்சம் மந்திரிச்சு கொடுத்துருப்பாங்க, தண்ணி மந்திரிச்சு கொடுத்துருப்பாங்க, தயவுசெய்து வாங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க நினச்சி பார்த்தாங்க, மனிஸ்தாஹுஃபல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய முஸ்லீம் சகோதரருக்கு உங்களால் ஏதாவது நன்மை செய்ய முடியும் என்றிருந்தால் அதை செய்யுங்கள். இது நினைவுக்கு வந்தது, சரி நம்மளால் முடிஞ்சதை நன்மையே செய்வோம் என்று போனார்கள். உள்ளே போனதற்கு பிறகு மாளிகை, அரச மாளிகையினுடைய அந்த புறத்து வாசலை தவிர எல்லா வாசல்களும் கடகட கடவென்று அடைக்கப்பட்டு விட்டன. திரும்பி பார்த்தால் எங்கும் செல்லுவதற்கு வழியில்லாமல் திணறிக் கொண்டிருக்கிறாள். இமாம் முஷ்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் என்ன விட்டுருமா, புரிந்து கொண்டார்கள், இவ்வளோ கெட்ட எண்ணத்தில் என்னை கூப்பிட்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டார்கள். என்னை விட்டுருமா, தயவு செய்து விட்டுருமா, கெஞ்சி கெஞ்சி கேட்டார்கள். இல்லை, நீ இங்கிருந்து போக முடியாது, உன்னை அனுபவிக்க வேண்டும் என்று பல நாள் திட்டம் எனக்கு, என்னுடைய ஆசையை நீ இப்போது நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும், சரியா வந்து மாட்டிக்கிட்ட என்று சொன்னாள். திடீரென்று அல்லாஹ் அவருடைய கல்விலே போட்டான். அவர்கள் சொன்னார்கள், சரி நான் இணங்குகிறேன், நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்குறேன், ஆனால் ஒரே ஒரு எனக்கு ஒரு அவகாசம், எனக்கு அவசரமாக பாத்ரூம் போயாகணும், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஆ போயிட்டு வா. பாத்ரூம் போய்விட்டு வர உள்ளே போனதற்கு பிறகு சிந்திக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே நாம் நல்லவனாக இருக்க வேண்டும், இவளிடத்திலே ஹராமை செய்து அல்லாஹ்விடத்திலே கெட்டவனாக மாறுவதை விட இந்த உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய கோலங்கள் அலங்கோலமாக மாறினாலும் சரியே அதை பற்றி கவலை இல்லை என்று நினைத்து அங்கிருக்கிற மலங்களை, மலத்தை எடுத்து உடலிலே பூசிக்கொண்டார்கள், மலத்தை எடுத்து பூசிக்கொண்டார்கள். அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் வந்த உடனே ஓடு, எல்லா கதவை திறந்துட்டு ஓடுறாணி, வெளியே துரத்தி விட்டாள். வெளியே வந்து விட்டார்கள். அங்கே பக்கத்திலே தண்ணி எங்கே இருக்கிறது என்று பார்த்து அந்த இடத்திலே சென்று தன்னுடைய உடலை எல்லாம் கழுகி தன்னுடைய துணிகிய துணியெல்லாம் துவைத்து சுத்தம் செய்து கொண்டு அதற்கு பிறகு அதே நிலையிலே ஷேக் அப்துல் ஹக் முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சபைக்கு செல்லுகிறார்கள். மலத்தினுடைய நாற்றம் உடலிலும் சரி உடையிலும் சரி, மலத்தினுடைய நாற்றம் அடிக்கிற நிலையில் அல்லாவிடத்திலே துவா செய்து கொண்டே போகின்றார்கள். போய்கொண்டிருக்கிற போது ஷேக் முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர்களை பார்த்து சொன்னார்கள், முஷ்கி வாங்க என்று சொன்னார்கள். முஷ்கி என்று சொன்னால் கஸ்தூரியினுடைய வாடை. அவர்கள் வருகிற போது கஸ்தூரி மனம் கமழுகிறது. அந்த கஸ்தூரி மனத்தை வைத்து சொன்னார்கள், முஷ்கி வருகிறார், கஸ்தூரி மனம் நிறைந்தவர் வருகிறார், உடல் முழுவதும் கஸ்தூரி மனம், உடையெல்லாம் கஸ்தூரி மனம், மனத்தை முகந்து கொண்டு சொல்லுகிறார்கள், இந்த கமகமவென்று இந்த கஸ்தூரி மனம் உங்களுக்கு எங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார்கள். நடந்த விந்தைகளை எல்லாம் விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னதற்கு பிறகு அவர்கள் ரொம்பவே மதித்தார்கள். அந்த பாட அறிகளிலே உலமாக்கள் வந்து அமருகின்ற அந்த சபையிலே
முதல் சஃபிலே அவர்களுக்கு இடமளித்து முஷ்கி அவர்களை முன்னாலே அனுப்புங்கள் என்று சொல்லி அவர்களை முற்படுத்துவார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹுனுடைய அல்லாஹுவை பயந்து ஒரு ஹராமுனுக்குரிய எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைத்ததற்கு பிறகு, அழகான பெண்ணை அனுபவிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் கிடைத்ததற்கு பிறகு அல்லாஹுவை பயந்தார்கள். அல்லாஹ் என்று நினைத்து கொண்டு உடனடியாக அல்லாஹ் கல்விலையும் அவர்களுக்கு இட்டு கொடுத்தான். இந்த தந்திரத்தை செய்துவிட்டு அங்கிருந்து வெளியேறி விட்டார்களே, இவர்கள் சொர்க்கவாசி என்றார்கள் ஷேக் முஹத்திஸ் தஹலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள்? அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, ரப்பனுடைய சன்னிதானத்தை பயந்து ஹராமிலிருந்து தன்னுடைய மனோ இச்சையிலிருந்து நஃப்ஸை எவன் பாதுகாத்து கொண்டானோ தொடுத்து கொண்டானோ அவனுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த சொர்க்கவாசியாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று சர்டிபிகேட்டை கொடுத்தார்கள். சுலைமான் இப்னு யசார் ரஹ்மத்துல்லாஹி அலி இதே போன்று ஒரு பெண்ணிடத்திலே சிக்கிவிட்டார்கள். அல்லாஹ் என்று சப்தியமிட்டார்கள். அந்த பெண் என்ன பயந்தாலோ தெரியவில்லை, கூடாரத்தை விட்டு ஓடி போய்விட்டாள் அந்த பெண். அன்று கனவு கண்டார்கள். அப்போது யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து கனவிலே சொல்லுகின்றார்கள், ஒரு நபி செய்த வேலையை நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் செய்து விட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கியாமத்து நாளிலே பல கோடி மக்களுக்கு முன்னாலே உங்களுக்கு தங்க கிரீடத்தை அனுபவிப்பான் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் யூசுப் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம். ஏன் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள்? அவர்கள் வந்ததற்கு காரணம் என்ன? ஜுலேகாவினுடைய பிடியிலிருந்து தப்பித்து ஹராமான செயல்களை செய்வதற்கான எல்லா வாய்ப்பு வசதிகளும் ஏற்படுத்ததற்கு பிறகு அல்லாஹ்வை நினைத்து மஹாதல்லா அல்லாஹ் யா அல்லாஹ் பாதுகாப்பை தருவாயாக, அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடி வந்தார்களே, ஓடி வருகின்ற நேரத்திலே பூட்டப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கதவுகளும் கதவுகளிலே பூட்டப்பட்டிருக்கிற பூட்டுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உடைந்து சுக்குநூறாகி அவர்களுக்கு வழிவிட்டதை தஃப்சீரிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை பயந்தார்கள். அல்லாஹ் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தான். எனவே அல்லாஹுவை பயந்து ஹராமிலிருந்து தவிந்து கொள்ளக்கூடியவன் மிகப்பெரிய ஆபித், மிகப்பெரிய இபாதத்தை செய்யக்கூடியவன். நாம் குடிப்பதில்லை, கொலை செய்வதில்லை, கொள்ளையடிப்பதில்லை, திருடுவதில்லை, அபகரிப்பதில்லை, வட்டி வாங்குவதில்லை, எந்த ஹராமையும் செய்யவில்லை என்றாலும் கூட நம்மிலே எல்லோருமே அடுத்தவர்களை குறை பேசுகிறோம். கீபத் என்று சொல்லப்படுகிற இந்த புறம் பேசுவது சரியத்தை பொறுத்தவரையில் கடும் குற்றம், ஹராமான ஒன்று. கோல் சொல்லுகிறோம், நம்முடைய நாவை பாதுகாப்பதில்லை, நம்முடைய உறுப்புகளை பாதுகாப்பதில்லை, நம்முடைய கை கால்களை பாதுகாப்பதில்லை, எனவே நம்முடைய நாவால் இயக்கிடுகிறோம். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி கொண்டிருக்கிற போது முஆது பின் ஜபல் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் சொல்லுவதை பார்த்தா ஒருத்தன் மனுஷன் பேசுறதுனால நரகத்துக்கு போவானா என்று கேட்ட போது முஆது பின் ஜபலை பார்த்து நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உனக்கு என்ன வந்துச்சு, உனக்கு என்ன வந்துச்சு, சக்கிலத்துக்கு உம்முக வஹல் யகுப்புன் நாசு அலா மனாஹிரிஹிம் இல்லா ஹசாயிது அல்சனத்தியும், நாவினால் பேசப்பட்ட பேச்சுக்கள் மூலமாக மனிதன் நரகத்திற்கு செல்லுகிறான் என்ற விஷயம் உனக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹராமுகளை சர்வசாதாரணமாக செய்கிறோம். சர்வசாதாரணமாக வியாபாரத்தில் போய் பேசுகிறோம். ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கின்றோம், அந்த பொருளுடைய தரத்தை மீறி அதை வர்ணிக்கின்றோம், அதில் இருக்கின்ற குறைபாடுகளை மறைக்கின்றோம், அடுத்தவனுக்கு பொய் பேசி விற்பனை செய்கின்றோம். நாவு செய்கின்ற தவறுதான். இதிலே அல்லாஹ்வை பற்றி நாம் பயப்படுவதில்லை, இபாதத்துகள் செய்கின்றோம், ஆனால் இது போன்ற அநியாயங்களை அக்கிரமங்களை செய்கின்றோம். எனவே அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுகிறான். காசு பணங்கள் நிறைய வரும், காசு பணங்கள் நிறைய இருக்கத்தான் செய்யும், ஆனால் அதிலே பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுகிறான். இன்றைக்குள்ள சூழ்நிலைகள் அப்படித்தான். வியாபாரம் நஷ்டமாய் போச்சு, நல்லா இருந்துச்சு, திடீர்னு தீ பிடிச்சிருச்சு, திடீர்னு எவனோ அடிச்சுட்டு போயிட்டான், பாட்டில் பல லட்சம் ரூபாயை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டான். இப்படி எல்லாம் பலதையும் செய்கின்றோம். ஹராமுகளில் இருந்து, வியாபாரத்திலே ஹராமுகளில் இருந்து தவிந்து கொள்ளாத காரணத்தினால வியாபாரத்திலே கிடைக்க வேண்டிய லாபங்கள் அனுகூலங்கள் முடக்கப்படுகின்றன. அதுவும் இபாதத்தாக வேண்டும் என்று சொன்னால் இத்தக்கில் மஹாரிம், ஹராமுகளை தவிந்து கொள்ளுங்கள். வட்டி
வாங்கிறது, இந்த சீட்டு போடுறது சாதாரணமாக நடந்துக்கிட்டே இருக்கு. இபாதத்து செய்யத்தான் செய்கிறான், அஞ்சு நேரம் தொழுகையாளி, ஆனால் சீட்டு போடுறான். அது என்னமோ ஹலாலுன்னு சொல்லி அவனாகவே முடிவு பண்ணி அவனாகவே அவனுக்கு ஃபத்துவாவை கொடுத்து கொண்டு இந்த வட்டிகளை வாங்குவது, சீட்டு போடுறது. சீட்டு வட்டி தான், வேறு எதுவாக இருந்தாலும் லேபிள் வேறு, அவ்வளவுதான். அது கமிஷன் பேர் வச்சாலும் சரியே, லாபோன்று பேர் வச்சாலும் சரியே, எப்படி பேர் வச்சாலும் சரியே, அது வட்டி தான். காசு காசை சம்பாதிக்கின்ற இந்த நிலையை ஹராம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஹராமை தவிந்துகொள், நீ இபாதத்து செய்யக்கூடியவன். அப்படி இல்லாமல் என்னதான் நீ இபாதத்து செய்தாலும் சரியே, என்னதான் தஸ்பீகளை உருட்டி கொண்டிருந்தாலும் சரியே, எவ்வளவுதான் நஃபில்களை தஸ்பீகளை நீ செய்து திக்ர்களை செய்து கொண்டிருந்தாலும் சரியே, உன்னுடைய இபாதத்துகள் உன்னுடைய மூஞ்சியிலேயே தூக்கி எறியப்படுமே தவிர அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தக்கில் மஹாரிம் தகுன்ன அபதன்னாஸ், ஹராம்களை தவிந்து கொண்டால் நீங்கள் மனிதர்களிலேயே மிகப்பெரிய ஆபிதாக ஆகுவீர்கள். நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் எல்லாம் ஆகுமான காரியங்களை கூட செய்வதற்கு பயந்து கொண்டிருந்தார்கள். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அபூபக்கர் சத்தியக் ரலியல்லாஹு அன்ஹு யார்கிட்டையும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கூழாங்கற்களை எடுத்து வாயிலே போட்டு அடக்கி கொள்வார்கள். என்ன காரணம்னு சொன்னால், திடீர்னு ஏதாவது வாயில் பேசிப்படுவோம், அந்த பேச்சு அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம் என்பதனால். பேசுறது கூடும், பேசுறது கூடும், தப்பில்லை, ஆனால் பேசினால் அது கீபத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுமோ, அடுத்தவர்களை பற்றி குறை பேச வேண்டிய நிலைக்கு வந்து விடுமோ என்று பயந்த காரணத்தினாலே வாயை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், அம்லிக் அலைக லிசானக், உன்னுடைய நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள், அது பெரிய பாவத்தை செய்துவிடும், பெரிய பாவத்தை செய்துவிடும். ஒரு மூமினுடைய உள்ளம் காபத்துல்லாவை விட சிறந்தது. மூமினுடைய உள்ளம் இருக்கிறதே காபத்துல்லாவை விட சிறந்தது. காபத்துல்லாவை இடித்து விட்டால் கூட பெரும் பாவம் இல்லை, ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நீ இடித்து விட்டால், அவனுடைய கல்பை நீ நோவினைப்படுத்தி விட்டால், புண்படுத்தி விட்டால், அது காபத்துல்லாவை இடிப்பதை விட கடுமையான குற்றம். அது இடித்தால் கட்டி கொள்ளலாம், இது இடிந்து போனால் கட்ட முடியாது. எனவே வார்த்தைகள் மூலமாக மனிதன் நரகத்தை சம்பாதிக்கின்றான், பாவத்தை சம்பாதிக்கின்றான். இது போன்ற ஹராமுகளை தவிந்து கொள்ளுங்கள். ஹராமுகள் நிறைய செய்யத்தான் செய்கிறோம். அந்த ஹராமுகளை செய்வதனால் இபாதத்தினால் கிடைக்க வேண்டிய புண்ணியங்கள் கிடைக்காமல் போகின்றன. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அடுத்த வரி, வர்ல பிமா கஸ்ஸமல்லாஹு லக தகுன் அக்னன்னாஸ், அல்லாஹ் உங்களுக்கென்று எதை பங்கிட்டு கொடுத்தானோ, எந்த ரிசுக்கை உங்களுக்கென்று அல்லாஹ் அலாட் பண்ணினானோ, அதை நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று பொருந்தி கொள்ளுங்கள். அப்படி பொருந்தி கொண்டால், அல்ஹம்துலில்லாஹ் என்று சந்தோஷப்பட்டு கொண்டால், தகுன் அக்னன்னாஸ், மனிதர்களிலேயே வைத்து மிகப்பெரிய கனியாக மாறுவீர்கள். கனி அப்படின்னு சொன்னால் ஹினா என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது. ஹினா என்று சொன்னால் செல்வம், கனி என்று சொன்னால் பணக்காரன் செல்வந்தன் அப்படின்னு அர்த்தம் வைப்பாங்க. அந்த அர்த்தம் சரியான அர்த்தம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், லைசல் ஹினா அன் கஸ்ரத்தில் இர்லி வலா கின்னல் ஹினா ஹினன் நஃப்சி. ஹினா என்று சொன்னால் பொருள்கள், சொத்துகள், செல்வங்கள் அதிகமாக இருப்பதற்கு பெயர் அல்ல. ஹினா என்று சொன்னால் மனதிலே ஏற்படுகின்ற ஹினா, மனசிலே போதும் என்ற எண்ணம் வர வேண்டும், அடுத்தவர்களிடத்திலே தேவை ஆகாமல் இருக்க வேண்டும் என்று வந்தால் அவன் கனியாக ஆகிவிட்டான். கோடிக்கணக்கிலே பணத்தை வைத்திருக்கிறான், பல கோடிக்கு சொந்தக்காரன், ஆனால் அடுத்தவர்களின் பக்கம் தேவையானால் அவன் ஒரு பரம ஏழைதான். கோடிகள் இல்லை, லட்சங்கள் இல்லை, சில ஆயிரங்கள் வைத்திருக்கிறான், அல்லது அன்றாடங்காய்ச்சியாக இருக்கிறான், யாரிடத்திலையும் தேவையாகாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் கனி, அவன் செல்வந்தன். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லைசல் கினா அன் கஸ்ரத்தில் இர்லி வலா கின்னல் கினா கினன் நஃப்சி,
பொருள்கள் செல்வங்கள் அதிகமாக இருப்பது கினாவல்ல. கினா என்று சொன்னால் மனதிலே போதும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இந்த வரியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு பாடத்தை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். ஒன்று, மனிதனுடைய உள்ளத்தில் போதும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும், அதற்கு கனாஅத் என்று பெயர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம தன்னிஅனி பிமா ரஸக்தனி, யா அல்லாஹ் நீ எனக்கு எதை ரிஸ்க்காக கொடுத்தாயோ அதில் போதுமாக்கி கொள்ளுகிற எண்ணத்தை, மனப்பக்குவத்தை எனக்கு தருவாயாக, கனாஅத்தை தருவாயாக. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும், மாட மாளிகைகள் கட்ட வேண்டும், பல ஏக்கர்களை வாங்கி குவிக்க வேண்டும், சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மனிதன் அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லா, எவ்வளவு கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லா என்று சொல்லுகிறானே, இந்த கனாஅத்தை நபி அவர்கள் அடிக்கடி கேட்டு வாங்குவார்கள் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி. இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், ரொம்ப பாக்கியம் நிறைந்த மனிதன் யார் என்று சொன்னால், அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி கொள்ளுகின்றவன் யாரோ, அல்லாஹ் கொடுத்ததை அல்ஹம்துலில்லா என்று பொருந்தி கொள்ளுகின்றவன் யாரோ, அவன்தான் உண்மையிலேயே அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கமானவன், சிறந்தவன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிக்கடி துஆ செய்வார்கள், சொல்லுவார்கள், யா அல்லாஹ் எனக்கு நீ எதை கொடுத்தாயோ அதிலே எனக்கு போதுமாக்க செய்வாயாக, எனக்கு எதை நீ கொடுக்கவில்லையோ அதற்கு ஏதாவது ஹைரை பகரமாக தருவாயாக. அது எந்த ஹைராக இருந்தாலும் சரி, கொடுக்கவில்லை என்று கவலைப்படவில்லை, கிடைத்ததை வைத்து போதுமாக்கி கொள்ளுகிறேன், கிடைக்காததை வைத்து யா அல்லாஹ் எனக்கு சபரை கொடுப்பாயாக, அதற்கு பகரத்தில் ஏதாவது ஒரு ஹைரை தருவாயாக என்று, வஹ்லுஃப்னி எனக்கு ஹலஃபாக பகரமாக கொடுப்பாயாக, பிஹைரின் ஏதாவது ஒரு ஹைரை தருவாயாக. இதுதான் ஒரு மனிதன் கேட்க வேண்டிய துவா என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தருகின்றார்கள். அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி, நம்முடைய துவாக்களில் ஒன்றாக இதை வைத்துக் கொள்ள வேண்டும். அரபியிலே சொல்ல முடியவில்லையானால் தமிழிலே கூட சொல்லிக்கொள்ளலாம், யா அல்லாஹ் நீ எதை எனக்கு எவ்வளவு ரிஸ்க்கை கொடுத்தாயோ அதில் எனக்கு கனாஅத்தை, போதும் என்ற எண்ணத்தை தருவாயாக. இது இருந்துச்சுன்னா போதும், கவலையே படமாட்டோம். இந்த கவலை வர்றதுனால தான் பெரிய நோய்களெல்லாம் வந்து அண்டுது. ஃபீலிங் இருக்குதே, சைக்காலஜிக்கலாகவே மனிதனுக்கு மிகப்பெரிய நோய்கள் தாக்கப்படுவதற்கு காரணம் அவனுடைய இந்த கவலைகள், பல வகையான சிந்தனைகள், பயங்கள், இது எப்படி ஆகுமோ அது எப்படி ஆகுமோ என்று பயப்படுகிறானே, அவனுடைய உடல் நிலையெல்லாம் கட்டுப்போய் விடுகிறது. அந்த நிலை இல்லாமல் போதும் என்ற மன சமாதானம் இருந்தால், அந்த சமாதானமான எண்ணம் இருக்கிறதே அது போதும், நமக்கு எந்த நோயும் வராது, எந்த நோயும் வராது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேளுங்கள் என்றார்கள், கேட்டார்கள், சமுதாயத்திற்கு சொல்லியும் கொடுத்திருக்கிறார்கள், யா அல்லாஹ் நீ கொடுத்ததை வைத்து கனாஅத்தை எனக்கு தருவாயாக. நிறைய காசு பணங்கள் வேண்டும் என்ற எண்ணம் தான் இன்றைக்கு எல்லாரிடத்திலையும் பரவலாக இருக்கிறது. பிச்சை எடுக்கிறவங்க கூட முதல்ல எல்லாம் ஒரு ரூபா கொடுங்க, ரெண்டு ரூபா கொடுங்கம்மா, எதுக்கு பசி பட்டினியாக இருக்குதுங்க இருக்காவன். இன்னைக்கு பிச்சை எடுக்கிறவன் எதுக்கு எடுக்கிறான்னா, ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு காசு கேட்குறான், தண்ணி அடிக்கிறதுக்கு காசு கேட்குறான், அவன் பிச்சை வாங்கிட்டு போய் தண்ணி அடிக்கிறான், பிச்சை வாங்கிட்டு போய் வட்டி கொடுக்குறான், அந்த பிச்சை வாங்கிட்டு போய் அவனுடைய செல்லை ரீசார்ஜ் பண்ணுறான், இந்த செல்லை விற்றுட்டு வேறொரு செல்லை வாங்குறான், ஒரு செல்லில் ரெண்டு செல்லை வச்சுருக்கான் பிச்சைக்காரன் நாம் நினைக்கிறோம், ஆனால் உலகம் இப்படி போயிட்டுருக்குது. பசிப்பட்டினியாக இருக்கிறானேங்கிறக்காக வேண்டி 5-10 கொடுக்கக்கூடிய காலம் போய் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாங்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் இப்படி தங்களுடைய செலவுகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், சமுதாயம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. தேவையில்லாத செலவுகள் செய்கின்ற இந்த சமுதாயத்திலே பிச்சை எடுக்கின்றவனும் அப்படித்தான் இருக்கிறான், பிச்சை கொடுக்கின்றவன் அதிகத்தை தேடிக்கொண்டே இருக்கிறான். இந்த நிலை நம்முடைய சமுதாயத்தில் பரவலாக, ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேரும் சம்பாதிக்கிறாங்க, 5 பேருமே சம்பாதிக்கிறாங்க, ஆனால் நிம்மதி கிடையாது. பழைய முறைகளை எல்லாம் பார்த்தோம்னா, பழைய காலத்து சூழ்நிலைகள், வீட்டில் குடும்ப தலைவன் சம்பாதிப்பான், அத்தனை பேர் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, ஏண்டா சும்மா உட்காந்துருக்கிற, எதையாவது ஒன்று போய் செய்ய, வாரம் ஏதாவது கிடைக்கும், அவனையும் பிடிச்சி துரத்தி விட்டுறாங்க. அது பையனாக இருந்தாலும் சரியே, பாலிகான பிள்ளையாக இருந்தாலும் சரியே, மனைவியாக இருந்தாலும் சரியே, எல்லாத்தையும் சம்பாதிக்க வைக்கிறான். நிறைய காசு பணம் வேண்டும் என்ற எண்ணம் அவ்வளவுதான்.
காசு பணங்கள் அதிகமாக வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்க்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காசு பணங்கள் அதிகமாக கிடைப்பதல்ல, அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்டு பெற வேண்டும். கொஞ்சமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், சிந்தனைகள் ஆரோக்கியமான சிந்தனைகள் நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் பரக்கத்து. அது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதிகமாக காசு பணங்களை சம்பாதிப்பதன் மூலமாக மனிதன் பாவங்களை மட்டுமல்ல உடல் நோய்களையும் சேர்ந்து சம்பாதிக்கிறான். அதிகமாக மூத்தாகிறது யாருன்னு பார்த்தா, அளவுக்கு அதிகமாக திங்கிறவன் தான் மூத்தாயிட்டு இருக்கு. அளவுக்கு அதிகமாக திங்கிறவனுக்கு தான் ஹார்ட்டு மற்ற உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. எனவே அளவோடு சம்பாதித்து அளவோடு இருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். எனவே தான் சொன்னார்கள், உங்களுக்கென்று அல்லாஹ் எதை ஒதுக்கி இருக்கிறானோ, உங்களுக்கு எதை பங்கிட்டு கொடுத்திருக்கிறானோ, அந்த ரிசுக்கை நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள். இதிலேயே இன்னொன்று, அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கை பொருந்தி கொள்வது என்பது தனிப்பட்ட ஒன்று. ரிலா தஸ்லீம் என்று ஒரு வகை இருக்கிறது. ரிலா தஸ்லீம் என்று சொன்னால், அல்லாஹ்வை நான் பொருந்தி கொண்டேன், ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியன் வ ரசூலன், அல்லாஹ்வை ரப்பென்று நான் பொருந்தி கொண்டேன். இதுக்கு அர்த்தம் என்ன? அவன் என்ன கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லா, லாபத்தை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லா, நஷ்டத்தை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லா, கை கால் போனாலும் அல்ஹம்துலில்லா, அது நல்லா இருந்தாலும் அல்ஹம்துலில்லா, ஹயாத்தை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லா, மௌத்தை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லா, குழந்தையை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லா, மலட்டுத்தனத்தை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லா, லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி அல்ஹம்துலில்லா என்ற நிலைக்கு வருகிற போதுதான் ரலீது பில்லாஹி ரப்பன். ரிலா என்பதை இதற்குத்தான் சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது, அல்லாஹ் கொடுத்ததை வைத்து ரிலா. தராவீஹினுடைய துஆவிலே கூட நாம் ஓதுகிறோம், அபில் கலா இராலீன், யா அல்லாஹ் உன்னுடைய கலா கதிரை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக என்று தினமும் அதை துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. தீனுல் இஸ்லாமில் 10 இடங்கள் இருக்கின்றன, முக்கியமான இடங்கள். அதில் தௌபா, தவக்குலு, ரிசுக்கு, இந்த மாதிரி 10 இடங்கள். அந்த 10 இடங்களில் ஒன்று இது, 10 இடங்களில் ஒன்று ரிலா என்று ஒடிகளும். அந்த ரிலா என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வை நான் பொருந்தி கொண்டேன். இந்த ரிலா வேண்டும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மை கைவிட மாட்டான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா. உலகத்தில் இருக்கின்ற யாரையும் அல்லாஹ் கைவிட மாட்டான். பறக்கின்ற பறவைகளாக இருந்தாலும் சரி, காடுகளிலே வாழுகின்ற மிருகங்களாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, நடமாடுகின்ற மனித சமுதாயம் யாராக இருந்தாலும் சரி, யாருக்கும் அல்லாஹ் ரிசுக்கை கொடுக்காமல் விட மாட்டான். பாதுகாக்கின்றவன் அவன்தான், பாதுகாக்கின்றவன் அவன்தான். எந்த இடத்திலேயும் வைத்து ரிசுக்கை கொடுக்கின்ற சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு உண்டு. ஒரு சம்பவம், அது பலகீனமானதாக இருந்தாலும் சரி, படிப்பினைக்காக வேண்டி சொல்லப்படுகிற சரித்திர புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கிற ஒன்று. இஸ்ராயல் அலி இஸ்லாம் இடத்திலே அல்லாஹ் கேட்டானாம், நீங்க எல்லாருடைய உயிரையும் கைப்பற்றிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு யார் மேலையாவது இறக்கம் வந்திருக்குதான்னு கேட்டான். இல்லை, இஸ்ராயலுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது, என்ன ஓண்டு சத்தம் போட்டாலும் சரி காதே கேட்காது. நீ படுத்து உருண்டாலும் சரி, தயவு செய்து என்னை உற்றுன்னு கெஞ்சனாலும் சரி கண்ணு தெரியாது. இஸ்ராயல் அலி இஸ்லாமுடைய நிலைமை தான். யாருக்காக வேண்டியும் ஒரு சனப்பொழுது கூட, செகண்டு கூட விட்டு கொடுக்க மாட்டார்கள். டைம் ஆயிடுச்சுன்னா பிடுங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, என்ன கத்தனாலும் சரியே. எல்லாரும் கூட்டமாக இருப்பாங்க, ஒரு சனப்பொழுதில் வந்து ரூபம் கைப்பற்றிட்டு ஆளை மொத்தாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த இஸ்ராயல் அலி இஸ்லாமுக்கு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், யார் மேலேயாவது நீ இறக்கப்பட்டது உண்டா? ஆமாம் இறக்கப்பட்டிருக்கிறேன். யார் மேலே இறக்கப்பட்டேன்? சொன்னார்கள், ஒரு முறை கடலிலே ஒரு கூட்டம் பயணம் செய்து கொண்டிருந்த போது கப்பல் தாறுமாறாக செதறுண்டு பல பாகங்களிலே போய் கப்பலிலே பயணித்தவர்கள் எல்லோரும் மூழ்கி செத்துவிட்ட நேரத்தில் ஒரு சிலர்கள் மட்டும் தப்பினார்கள். அந்த பலகைகளை கட்டைகளை பிடித்து கொண்டு எப்படியாவது கரை சேர முயற்சிக்க வேண்டும் என்று சிலர் முயற்சித்து கொண்டிருக்கிற போது
நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு பெண், நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு பெண் கட்டையை பிடித்து கொண்டு நடுக்கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்தில் பிரசவம் ஏற்பட்டு விட்டது. பிரசவித்து விட்டால் பச்சை குழந்தை குப்புற விழுக தெரியாத அந்த குழந்தை, மலர்ந்து படுத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிற அந்த குழந்தை இருக்கிற போது அந்த தாயினுடைய ரூகை பிடுங்கு என்று நீ சொன்னாய். அந்த நேரத்திலே அந்த தாயினுடைய ரூகை பிடுங்குகிற போது, யல்லா இது என்ன கொடுமையாக இருக்கிறது, பச்சை குழந்தை இப்பொழுதுதான் பிரசவித்திருக்கிறாள், அந்த குழந்தையை விட்டுவிட்டு இந்த தாயினுடைய ரூகை பிடுங்க வேண்டும் என்று நீ சொல்லுகிறாயே என்று நான் நினைத்தேன். ஆனால் உன்னுடைய உத்தரவை மீறுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்ற காரணத்தினாலே நான் ரூகை கைப்பற்றி விட்டேன். அப்போது எனக்கு ஏற்பட்ட கவலை என்னால் வர்ணிக்க முடியாத கவலை என்று சொன்னார்கள். சரிப்பா, ரெண்டாவது, ஒரு பெரிய அரசன் இருந்தான், ஒரு குபேரன் இருந்தான், பல கோடிக்கு அதிபதி இருந்தான், அல்லாஹ்வை போன்றே நானும் ஒரு சொர்க்கத்தை கட்டுகிறேன் என்று ஒரு சொர்க்கத்தை, பிரம்மாண்டமான சொர்க்கத்தை கட்டினான். பல ஊர்களை சுற்றி வளைத்து போட்டு ஒரு பெரிய பிரம்மாண்டமான சொர்க்கத்தை கட்டினான். கட்டி முடிப்பதற்கு பல்லாண்டு காலங்கள் பிடித்தன. பார்த்து ரசித்தான், பரவசம் அடைந்து கொண்டிருந்தான். ஒரு நேரத்தில் அவன் அதை கட்டி முடித்ததற்கு பிறகு, ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்ததற்கு பிறகு, அதற்கு பிறகுதான் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் பொழுது எல்லா வேலைகளையும் முடிந்து, ஃபினிஷிங் வேலைகள் எல்லாம் முடிந்து அதனுடைய ஓப்பனிங் நேரம் இருக்கும்போது அவன் ஒரு காலடி எடுத்து உள்ளே வைத்தான். இன்னொரு கால் வெளியே இருக்கிற போது அவனுடைய ரூகை பிடுங்கு என்று நீ உத்தரவிட்டாய். யாரெல்லாம் இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு இத்தனை கோடி சொத்துக்களை எல்லாம் குவித்து பிரம்மாண்டமான சொர்க்கத்தை அவன் கட்டி முடித்து கண்டு ரசிக்க வேண்டும் என்று உள்ளே காலடி எடுத்து வைக்கிற நேரத்திலே கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் நீ அவனுடைய ரூகை வாங்கி என்று சொன்னாயே, அந்த நேரத்தில் நான் கவலைப்பட்டேன், அந்த கவலை என்னால் சொல்லி மாளாது என்று சொன்னான். அல்லாஹு சொன்னான், அப்படியா, நீ எந்த குழந்தையை நடுக்கடலிலே விட்டாயோ அந்த குழந்தைதான் அந்த சத்தாத் என்று சொல்லப்படுகின்றவன், அவனை பாதுகாத்தவன் நான் தான். அந்த குழந்தை நடுக்கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்தாய், அந்த குழந்தையை பாதுகாத்தேன், அந்த குழந்தைக்கு ரிசுக்கை கொடுத்தேன், அந்த குழந்தை தாய் தகப்பன் இல்லாத நிலையிலே நான் வளர்த்தெடுத்தேன், அவனுக்கு காசு பணங்களை கொடுத்தேன், சொத்து சுகங்களை கொடுத்தேன், என்னை மீறி என்னுடைய சொர்க்கத்தை போல ஒரு சொர்க்கத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டான், அதற்கும் காசு பணத்தை கொடுத்தேன், அவனை பாதுகாத்தேன், இவ்வளவு தூரம் வளர்த்தேன். அன்றைக்கு பார்த்த அந்த குழந்தைதான் இந்த சத்தான், ஒரு காலை உள்ளே வைத்து ஒரு காலை வெளியே வைத்திருக்கிற போது பிடுங்க என்று சொன்னேனே அவன் தான் அவன் என்றான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு. அல்லாஹுவை பொறுத்தவரையில் யாரையும் எங்கேயும் வைத்து பாதுகாப்பான், எந்த குகைக்குள்ளே போனாலும் சரி ரிசுக்கை கொடுக்கக்கூடியவன். அஸ்ஹாபுல் கஹ்ஃபுகள் 300 ஆண்டு காலங்களுக்கு மேலாக உள்ளே இருந்தார்களே, ரிசுக்கை கொடுத்தவன் யார், ரிசுக்கை கொடுத்தவன் யார், பாறைக்குள்ளே தேரை வைத்து அதற்கு ரிசுக்கை கொடுக்கின்றவன் யார், மாங்கொட்டைக்கு உள்ளே புழுக்களை வைத்து வண்டுகளை வைத்து அதற்கு ரிசுக்கை ஊட்டி கொண்டிருக்கின்றவன் யார், கல்லுக்குள்ளே பண்டுகளை வைத்து அதை வளர்த்து கொண்டிருக்கின்றவன் யார், அல்லாஹுதான். யாரையும் அல்லாஹு விட்டுவிட மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யார் எங்கே இருந்தார்கள், ஆண் குழந்தை பிறந்தால் வெட்டிவிட வேண்டும் என்ற உத்தரவு ஆபீசர்களுக்கெல்லாம், எந்த வருடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்களோ அந்த வருடத்து ஆண் குழந்தைகள் எல்லாம் வெட்டப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிற போது, அதிகாரிகள் தயாராக இருக்கிற போது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமை எப்படி பாதுகாத்தான், பெரிய சம்பவம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை, எனவே சுருக்கமாக அந்த இடத்தை சுட்டி காட்டுகிறேன். இந்த குழந்தைக்கு ஆபத்து என்று தாய் நினைத்த நேரத்தில் அந்த குழந்தை எடுத்து ஓட்டுக்கு மேலே எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வச்சிடலாம், யாராவது தூக்கிட்டு போட்டும், என் குழந்தை பாதுகாப்பாக இருந்தால் போதும் என்று நினைத்தார்கள் பெற்ற தாய்.
மூசா அலி இஸ்லாமுடைய தாய். அல்லாஹ் அந்த மூசா அலி இஸ்லாமுடைய தாயிடுக்கு சொன்னான், ஏன் பயந்துக்கிட்டு குழந்தையை தூக்கி எறிகிறீங்க, குழந்தை எடுங்க, எடுத்து பால் கொடுங்க. ஃபைதா ஹிஃப்தி அலைஹி, பயப்பட்டா ஃபல்கீஹி ஃபில் யம்மி, கடலில் தூக்கி போட்டுருங்க, கடலில் தூக்கி போடுங்க. வலா தகாஃபி, பயப்படாதீங்க, இன்னா ராத்துஹி இலை, திரும்ப அதே குழந்தைய உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்து சேர்த்துவேன் அல்லாஹ் சொன்னான். அது மட்டுமல்ல, வஜா இலூஹு மினல் முர்சலீன், நபியாக ரசூலாகவும் அவரை நான் ஆக்குவேன். தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. அவங்க அம்மாவுக்கு அல்லாஹ் அறிவித்தான், ஃபைதா ஹிஃப்தி அலைஹி ஃபல்கீஹி ஃபில் யம்மி வலா தகாஃபி வலா தஹசனி, கவலைப்படாதீங்க, இன்னா ராத்துஹு இலைக்கு வஜா இலூஹு மினல் முர்சலீன். ஒரு பொட்டி செஞ்சாங்க, அந்த பொட்டியில் அந்த குழந்தை, அழகான குழந்தை, அழகான குழந்தையும் உள்ளே வச்சாங்க. அந்த உள்ளே வைக்கும்போது என்ன பயம், காற்று போகாமல் இருந்தால் மூச்சு திணறி குழந்தை மூத்தாயிருமோன்ற ஒரு பயம். சரி, காற்று போகட்டும்னு சொல்லி லேசாக கேப்பு விட்டோம்னா அது தண்ணி உள்ளே போயிடும், அந்த தண்ணியில் முங்கி செத்துருமோன்ற ஒரு பயம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு பெட்டி செஞ்சு அந்த பெட்டிக்குள்ளே போடு, அந்த பெட்டியை தூக்கி கடலில் போடு, பாதுகாக்கின்றவன் நான். ஃபல்கீஹி ஃபில் யம்மி வலா தகாஃபி வலா தஹசனி. ஃபிரௌன் கொடுங்கோலன், ஆண் குழந்தைகள் பிறந்தால் வெட்ட வேண்டும் என்று காத்திருக்கின்றவன், அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றவன், தன்னுடைய மனைவி ஆசியா அம்மாவோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறான். கடற்கரை ஓரத்திலே ஏதோ ஒரு பெட்டி ஒன்று மிதந்து வருகிறது என்று அதிகா கூட இருந்தவர்கள் பணியாளர்கள் சொல்லுகிறார்கள். பெட்டியை தூக்கிட்டு வா என்று சொன்னான். பெட்டியை தூக்கிட்டு வந்து தர என்று சொன்னான். திறந்து பார்த்தால் அற்புதமான குழந்தை, அழகான குழந்தை, கண்முழித்து சிமிட்டி கொண்டிருக்கிறது. பார்த்தவுடனே ஆசியா அம்மா சொன்னார்கள், ஆஹா, அருமையான குழந்தை, லா தக்துலூஹு, தயவு செய்து கொண்டு போடாதீங்க, தயவு செய்து கொண்டு போடாதீங்க. அசா ஐயன் ஃபனா உனத்தஹிதஹு வலதா, நமக்கு இந்த குழந்தை பிரயோஜனமுள்ள குழந்தையாக இருக்கும், பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்குது. அப்படி அல்லாஹ் கல்பில் போட்டான், முஹம்பத்தை கல்பிலே போட்டான். மனைவியினுடைய சொல் அதற்கு மதிப்பளித்தான், மனைவியினுடைய சொல்லை கேட்டான், மதிப்பளித்தான் ஃபிரௌன். சரி, இந்த குழந்தையை வெட்ட வேணாம், தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சா இந்த குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த குழந்தை தன்னுடைய மனைவிக்கு பிரியமான பாசமிக்க குழந்தை என்பதனாலே அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். உத்தரவு, அதிகாரிகள் எல்லாம் யார் யாரையோ கூப்பிட்டு வர்றாங்க, செவிலி தாய்கள் எல்லாரும் வர்றாங்க, யாருடைய மார்பிலும் பால் குடிக்கவில்லை. கடைசியாக யாருடைய பாலை கொடுத்தது, ஒரு பெண் சொன்னார்கள், அங்கே வேலைக்கு இருக்கிற ஒரு பெண், நான் இந்த குழந்தை குடிக்கிற மாதிரி வேறொரு பெண்ணை கூட்டிகிட்டு வரட்டுமான்னு. சரி, தாராளமாக கூட்டிகிட்டு வா. அம்மாவை போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த அம்மாங்கிறது யாருக்கும் தெரியாது, இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்த உடனே மார்பில் பால் வச்சோடனே குழந்தை பால் குடிச்சிது. குடித்த உடனே அவன் சொன்னான், தாயின்னு தெரியாது. அந்த பெண்ணை கூப்பிட்டு சொன்னான், இது என் குழந்தை, இந்த குழந்தைக்கு உன் பால் செட்டாயிருக்குது, எங்கே வேணாலும் வச்சு பாலை கொடு, அதுக்குள்ளே எல்லா செலவுகளையும் நான் தருகிறேன், அரசாங்கத்தின் சார்பாக செலவினங்கள் அத்தனையும் நான் தருகிறேன். அல்லாஹ் பாதுகாத்தான், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தான். எதிரியினுடைய வீட்டிலே அல்லாஹ்வுக்கும் இஸ்லாத்திற்கும் கடுமையான எதிரி கொடுங்கோலன் அரசன் அந்த ஃபிரௌனுடைய வீட்டிலே வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாமை வளர்த்தான். இதே இன்னொரு மூசா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தார்கள், அவனுக்கு பேரும் மூசா தான். ஆனால் ஜிப்ரீல் யார், எல்லா மலக்குகளுடைய தலைவர், அல்லாஹ்வின் மூலமாக அமீன் என்று சொல்லப்பட்டவர்கள், ரசூலுன் கரீம் என்று சங்கையான ரசூல் என்று அல்லாஹ்வால் சொல்லப்பட்டவர்கள், அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்க்கப்பட்ட, அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு மூசா, இந்த ஃபிரௌனினால் வளர்க்கப்பட்ட மூசா. ரெண்டு மூசா சரித்திரத்தில் இருக்கிறாங்க. ஒரு கவிதை ஒருத்தர் சொல்றாரு, மூசல்லதி ரப்பாஹு ஜிப்ரீலு காஃபிரு, மூசல்லதி ரப்பாஹு ஃபிரௌனு ஃபிரௌனு முர்சலு. ஃபிரௌன் வளர்த்தெடுத்த மூசா நபியாக முர்சலாக மாறிவிட்டார், ஜிப்ரீலால் வளர்க்கப்பட்ட மூசா காஃபிராக போய்விட்டான். அல்லாஹ்வுடைய விந்தையை பாருங்கள். அல்லாஹ் நினைத்தால் யாரையும் எப்படியும் ஆக்க முடியும். எந்த கூடாரத்தில் வைத்தும், எந்த கூட்டுக்குள்ளே வைத்தும், எந்த பொதும்புக்குள்ளே வைத்தும் சரி, அல்லாஹ்வால் பாதுகாக்க முடியும், அல்லாஹ் ரிஸ்க்கை கொடுப்பான்.
நமக்கு அந்த தைரியம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, அல்லாஹனுடைய ரஸாக்கியத் என்று சொல்லப்படுகின்ற ரிசுக்னை கொடுக்கின்ற இந்த பண்பின் மீது நமக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை இருந்தால், வாங்கு சொன்ன உடனே ஒரு வியாபாரம் போயிருமே பார்க்கலாம், அப்புறம் போய் தொழுதுக்கலாம், கலாம் கட்டி தொழுதுக்கலாம் அப்படின்னு கடையில் உட்கார மாட்டான். வாங்கு சொன்ன உடனே கடையை பூட்டுவான். ஏன்? ரிசுக் அல்லாஹ் தான் கொடுக்குறான், யாரும் கொடுக்கறதில்ல, அல்லாஹ் தான் கொடுக்குறான். இந்த கடை நமக்கு சோறு போடுவதில்லை, இந்த ஆபீஸ் நமக்கு சோறு போடுவதில்லை, இந்த தொழிலோ உத்தியோகமோ நமக்கு சோறு போடுவதில்லை. அல்லாஹ் நமக்கு உணவளிக்கிறான், அவன் ராசிக்காக இருக்கிறான். எனவே அவனை பொருந்தி கொண்டால் போதும், அவன் ராசிக் என்பதை, அவன் ரிசுக்கை கொடுக்கின்றவன் என்பதை பொருந்திக்கொள், கவலையே இருக்காது. வரல பிமா கஷ்டம் அல்லாஹுலக் தக்குன்னாஸ், யார்கிட்டையும் போய் தேவையாக மாட்டேன். மனசிலே உனக்கு ஆரோக்கியமான சிந்தனைகள் இருக்கும், கவலையே இருக்காது. நிறைய காசு வேணும் வேணும் வேணும், ஹா ஹா ஹாண்டு ஹிருசு அதிகமாகி 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 அல்லாஹ்வை மறக்கிறான், தாய் தகப்பனை இழக்கிறான், குற்றார் உறவினர்களை இழக்கிறான். காசு காசு என்பதை மட்டுமே மையமாக வைத்து எல்லாரையும் பகைத்து கொள்ளுகிறான். ஏண்டா அத்தா மாட்ட பேசுறதில்லை, சொத்து பிரச்சனை. ஏண்டா உங்கள் அத்தாவை மதிக்கிறது இல்லை, இதுதான் சொத்து பிரச்சனை தான். ஏண்டா உங்கள் அக்காவுக்கு சொத்து பேசாமல் இருக்கிற, கொடுக்கல் வாங்கல் செய்யாமல் இருக்கிற, வீட்டுக்கு போகாமல் இருக்கிற, சொத்து பிரச்சனை. காசில் வந்து நிற்கிது, காசுக்காக வேண்டி எல்லா உறவுகளையும் துண்டிப்பதற்கு நாம் தயாராகின்றோமே. அதற்கு காரணம், அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கை பொருந்தி கொள்ளாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற எண்ணம் பேராசை மனிதனுக்கு வருகிற போது மனிதன் யாரையும் மதிப்பதில்லை, சொல்ல போனால் அல்லாஹ்வையும் மதிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய ரிசுக்கு மேல் நமக்கு பயம் இல்லை, ஒரு நம்பிக்கை வருவதில்லை. நம்பிக்கை வந்தால் கடையை பூட்டிட்டு வந்துடுவான். நோன்பு காலத்தில் பிரியாணி வியாபாரம் பண்ண மாட்டான், கடையை திறந்து வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண மாட்டான். இந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாதுன்னு நினைப்பான். அல்லாஹ்வுடைய பயம் அவனுக்கு இருக்கும். எந்த நேரமாக இருந்தான்னா, எனக்கு தேவை காசு, எனக்கு தேவை காசு என்று வருகின்றவன் அல்லாஹ்வை புறக்கணிக்கிறான், மஸ்ஜிதை புறக்கணிக்கிறான், தொழுகையை புறக்கணிக்கிறான், நோன்பை அவமதிக்கிறான், நோன்பாளிகளை அவமதிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரிசுக்கின் மீது நம்பிக்கை வந்துவிட்டால் எந்த நேரமாக இருந்தாலும் அல்லாஹ்வால கொடுக்க முடியும். ஒரு டாக்டரா கிளினிக்கு திறந்து வச்சிருக்கிறான், நாலு பேஷண்ட்டு வந்தான், 500 ரூபா 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறான். ஆனால் அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய ரிசுக்கின் மீது அவனுக்கு நம்பிக்கை வந்துவிட்டால் கடையை பூட்டுவான், கிளினிக்கை பூட்டி விட்டு நேராக தொழுகைக்கு வந்துடுவான். அந்த பாங்குக்கு மரியாதை, தொழுகைக்கு மரியாதை, காரணம் அல்லாஹ்வுடைய ரசாக்கியத்தின் மீது அவனுக்கு நம்பிக்கை. ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், உலகம் முழுவதுமே செம்புத்தரையாக மாறி பொற்பூண்டுகள் எதுவுமே முளைக்காத அளவுக்கு செம்புத்தரையாக மாற்றப்பட்டு வானத்திலிருந்து மழை துளி, ஒரு துளி கூட, ஒரு சொட்டு கூட மழை துளி இல்லாத ஒரு சூழ்நிலையில் பயிர் வச்சைகளெல்லாம் அழுகி நாசமாகி உலகத்திலே பொற்பூண்டுகள் தானியங்கள் எதுவுமே விளையாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இந்த உலகம் முழுவதுமே என்னுடைய குடும்பமாக இருந்தால், உலகம் முழுவதும் என்னுடைய குடும்பம், ஆனால் விளைச்சல் இல்லை, மழை இல்லை, எந்த வருமானமும் இல்லை என்றாலும் கூட கவலையே படமாட்டேன். ஏனென்றால் என்னுடைய ரப்பு எனக்கு ரிசுக்கை கொடுப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். இது மூமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு. ஒரு முறை ஒருத்தர் பின்னால் தொழுதாங்க, பயசீத் புஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலை. தொழுது முடிச்சுட்டு வரும்போது அங்கே உள்ள ஒரு ஆலிம், தொழுக வச்ச இமாம் பக்கத்துக்கு வந்து, ஒன்றுமே சம்பாதிக்காமல் இருக்கிறீங்களே, இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறீங்களே, மின்ன தவக்குழு எங்கிருந்து சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க. முகமெல்லாம் வாடி போச்சு, கடுமையான கோபம். அந்த ஆளை பார்த்து சொன்னாங்க, கொஞ்சம் இறா, கொஞ்சம் இறா, இந்த தொழுகையை நான் திருப்பி தொழுது விட்டு வருகிறேன்,
அல்லாஹ்வுடைய ரஸ்ஸாக்கியத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனுக்கு பின்னாலே நான் நின்று தொழுது விட்டேன் என்று கவலைப்படுகிறேன். இது இந்த தொழுகையை நான் தொழுதுவிட்டு திரும்ப வருகிறேன் என்று திரும்ப தொழுதார்கள் என்று பாயசீத் புஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாற்றில் எழுதியிருக்கிறார்கள். இப்படி ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கின் மீது நம்பிக்கை இருக்கிற போது நம்முடைய வியாபாரங்களிலே வியாபாரம் பாட்டுக்கு வியாபாரம் நடக்கும். ஆனால் தொழுகண்டு வரும்போது நேராக வந்துடுவோம். ரமலானில் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நல்லா தெரியுது. ரமலானில் கடையை பூட்டிட்டு நேராக வந்துடுறோம், கடை அடைச்சிருக்குது, இங்கே உட்காந்து ஓதிட்டுருக்காரு. கடை அடைச்சிருக்குது, இங்கிருந்து தனாவி தொழுதுட்டுருக்கிறாரு. கடை அடைச்சிட்ருக்குது, இங்கே உட்காந்து தஸ்பி ஓதிட்டுருக்கிறாரு. ரமலானில் நல்லா பார்க்குறோம். ரமலான் அல்லாத காலங்களில் அது போயிடுது. ரமலான் முடிஞ்சதும் அதெல்லாம் நம்மை விட்டும் விடைபெற்று போய்விடும். நிரந்தரமாக இருக்க வேண்டும். ஹைருல் அமலி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருல் அமலி மா தீமா அலைஹி வயின் கல்ல. அமல் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது நிரந்தரமாக இருக்க வேண்டும். அதுதான் சிறந்த அமல் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற நாளில் ரமலான் அல்லாத காலங்கள்லாம் இந்த மாதிரி மஸ்ஜிதில் வந்து உட்காரணும், பேசுகிறத கேட்கணும் அப்படிங்கிற இந்த எண்ணமெல்லாம் மற்ற நாள்களில் வர்றதில்லை, ஆனால் இந்த ரமலானில் வருது. ஆனால் ரமலானுக்கு பின்னாலேயும் அந்த எண்ணத்தை நாம் நிரந்தரப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் பெரிய பாக்கியம். பள்ளிவாசலுக்கு வர்றதுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அல்லாஹ் தௌஃபீக் இல்லாமல் நம்ம இந்த இடத்துக்கு வந்து சேரவே முடியாது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் தொழுகை என்பதே தொழுக முடியாது. லா ஹவுல வ லா குவ்வத இல்லா பில்லாஹிக்கு அர்த்தம் என்னன்னா, எந்த இபாதத்தின் மீதும் யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. வலா ஹவுலான்னு சொன்னால் யாதொரு பாவத்தை விட்டும் திரும்புதல் என்பது கிடையாது. மக்தபு மதரசா அவ்வளோ சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. வலா குவ்வத்தை, யாதொரு இபாதத்தின் மீதும் சக்தி என்பது யாருக்கும் கிடையாது. இல்லா பில்லாஹி, அல்லாஹுவின் உதவி கொண்டே ஒழிய. அல்லாஹனுடைய உதவி இல்லாமல் நம்ம தொழுக முடியாது. அல்லாஹனுடைய உதவி இல்லாமல் நாம் நோன்பு வைக்க முடியாது. அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நற்காரியங்கள் எதையும் செய்ய முடியாது. இந்த காரியங்களை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹுடைய தௌஃபீகை நிரந்தரப்படு, பெரிய ஞாபத்து, அதை நிரந்தரப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானு தாலா நம்மை நிரந்தரமாக ஐங்கால தொழுகக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. கண்ணியத்திற்குரிய, இது இந்த ஆமீன் சொல்ல மாட்டாங்க, தொழுகிற ஆளுங்க மட்டும் ஆமின்னு சொல்லியிருப்பாங்க. அஞ்சு நேரம் தொழுகாத ஆளுங்க இந்த மாதிரி ஆமின்னு சொல்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க. என்னமோ நல்ல நாள் பெரிய நாள், இந்த 27 நாள் வர்றோம் ஆமின்னு சொல்கிறோம், இதுலேயே 84 வருஷத்தினுடைய இபாதத்தெல்லாம் கிடச்சி போயிடுதுன்னு சொல்லி இப்போ போனாங்கன்னா திரும்ப அடுத்த 27 தான் வர்றவங்களும் இருப்பாங்க, அவங்களாம் ஆமின்னு சொல்ல மாட்டாங்க. ஹயர் அல்லா எல்லாரையும் ஐங்காலம் தொழுகக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. ரிசுக்குக்காக வேண்டி, ரிசுக்குக்காக வேண்டி, காசு பணத்திற்காக வேண்டி, தொழிலுக்காக வேண்டி, வியாபாரத்திற்காக வேண்டி நீங்கள் தொழுகையை விடாதீர்கள், இபாதத்துகளை புறக்கணிக்காதீர்கள். வர்லபிமா கஸ்ஸம் அல்லாஹுலக்க, அல்லாஹ் உங்களுக்கென்று எதை ஒதுக்கி தந்திருக்கின்றானோ அதை நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள். தக்குன் அஹ்னன்னாஸ், மனிதர்களையே ரொம்ப கனியாக, கனி என்று சொன்னால் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஹினன் நஃப்ஸு தான், மனசில் போதும் என்ற எண்ணம் வர வேண்டும். நிறைய காசு பணத்திற்கு பேர் கினா அல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கனின்னு பேர், கனின்னா செல்வந்தர்னு பேர். செல்வம் நிறையா இருந்துச்சு, செல்வமும் இருந்துச்சு, அதே நேரத்தில் போதும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்து கொண்டே இருந்தான். நல்ல வழிகளிலே செலவு செய்தார்கள். அல்லாஹ் மீறி மீறி கொடுத்துக்கிட்டே இருந்தான். லைஸ் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய பணக்காரர் லைஸ் இப்னு ஸஅத் அவர்கள் என்ன கேட்டாலும் சரி கொடுப்பாங்க, எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க. அல்லாஹ் ஜல்லஷானு தாலா நிறைய காசு பணங்களை அவங்களுக்கு கொடுத்துருந்தான். இப்படி நிறைய பேர் பட்டியல்களில் இடம் பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தாலா காசு பணங்களை கொடுத்து நம்மை சோதிக்காமல் இருந்தால் போதும். நிறைய காசு பணத்தை கொடுத்துருவான், சோதனைக்கு மேலே சோதனை, நோய்க்கு மேலே நோய், வீட்டில் இருக்கிற எல்லா முசீபத்தும் வீட்டில் வந்து இறங்கும். அது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வராமல் இருப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த இந்த துஆக்கள் இருக்கிறதே, யாரெல்லாம் நீ கொடுத்ததை கொண்டு போதும் என்ற எண்ணத்தை எனக்கு கொடுப்பாயாக, என்னுடைய ரிசுக்கை ஹலாலாகவும் விசாலமானதாகவும் நீ ஆக்கி தருவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அந்த துவாவை எப்போதும் நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 5 விஷயத்திலே 2 விஷயம், 3வது ஒரு விஷயம் இருக்கிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அண்டை வீட்டுக்காரனுக்கு உதவி செய், அவனிடத்திலே நல்ல முறையிலே பழகிக்கொள், அப்படி பழகிக்கொண்டால் நீ உண்மையான முஸ்லிமாக ஆகுவாய் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹஸன் இலா ஜாரிக தகுன் முஸ்லிமன். பக்கத்து வீட்டுக்காரன் என்று சொல்லி ஜார் என்பதற்கு அப்படி ஒரு அர்த்தம். பக்கத்து வீட்டுக்காரன் மட்டுமல்ல, அண்டை வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் என்று சொல்லுவோமே, இது ரெண்டு மூணு வகையாக குரானில் பிரிக்கிறான் அல்லாஹ். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையன் வபில் வாலிதைனி ஹசானன் வபிதில் குர்பா, உறவினர்கள், வல் யத்தாமா யத்தீமுகளுக்கு உதவிகள் செய்வது, வல் மசாக்கீன் ஏழை எளியவர்கள் வறியவர்களுக்கு உதவி செய்து, வ இப்னு சபீல் அவர்கள் வழிப்போக்கர்களுக்கு உதவி செய்து, இந்த உதவிகளை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லும் போது வல் ஜார் இதில் குர்பா அப்படின்னு சொன்னால், ஜார் என்ற வார்த்தைக்கு பக்கத்தில் குர்பான்னு சொல்கிறான். இது யாருன்னு சொன்னால், உங்கள் பக்கத்து வீடு இடையில் ஒரே ஒரு செவரு, இந்த செவரை தட்டனா அவங்க வீடு இருக்குது, இதுவும் அண்டை வீட்டுக்காரர் தான். இன்னொன்று இருக்குது வல்ஜாரில் ஜுனுபி, வல்ஜாரி அவனும் ஜாரு தான், அவனும் அண்டை வீட்டுக்காரன் தான். அவன் வல்ஜாரில் ஜுனுபின்னு சொன்னால் பக்கத்து வீடல்ல, கொஞ்சம் தள்ளி ஒரே தெருவில் தான் பக்கத்து வீடு, அவனும் ஜாரு தான். வல்ஜாரில் ஜுனுபி வ சாஹிபி பில் ஜம்பி, சாஹிபும் பில் ஜம்பி என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவன், அவனும் ஜாரு தான். பக்கத்தில் இருக்கிறவன்டா என்ன, இப்போ என்ன ஆகிப்போச்சு நிலைமைன்னு சொன்னால், ஒரு முதல்ல காலனி இந்த மாதிரி லைன் வீடுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் தொடர்பு இருக்கும். இங்கே ஏதாவது சத்தம் போட்டு அழுதா என்னான்னு கேட்பாங்க, இங்கே ஏதாவது திடீர்னு ஆபத்து வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன ஆச்சுன்னு சொல்லி வந்து விசாரிப்பாங்க, திடீர்னு பிரசவம், பிரசவத்தில் ஒரு பெண்ணு சத்தம் போடுறான்னு சொன்னால் பக்கத்தில் என்னன்னு ஓடி வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள்லாம் போய் இன்றைக்கி தனி காம்பவுண்டுன்னு வரும்போது, தனி பங்களா அப்படின்னு சொல்லி வரும்போது, அவன் கதவை தாள் போட்டு உள்ளே போனான்னு சொன்னால் ஓண்டு சத்தம் போட்டாலும் சரியே ஏண்டு கேட்கறக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாயிருச்சு. எல்லாம் தனித்தனி காம்பவுண்டாக தனித்தனியாக இருக்கணும்னு விரும்புகிறான், அவவன் வீடு அவன் மக்கள் அவனுடைய மனைவி இவதான், பக்கத்து வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது, சாப்பிட்டாங்களா, பசியோடு இருக்கிறாங்களா, ஏதாவது நடந்துச்சா, ஒன்றும் தெரியாது. ஒரு சம்பவம் இப்படியே நடந்திருக்கிறது, ஒருத்தர் மௌத்தாகி ரெண்டு மணி நேரம் ஆச்சு, ரெண்டு மணி நேரமாகி என்னான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது, கதவை திறக்கிறான், வெளியில் வரும்போது கூட்டமாக நிற்கிது, என்னான்னு கேட்டால் மௌத்தாயிட்டாங்கன்னு. பக்கத்து வீட்டுக்காரனுடைய இன்ப துன்பங்கள் கூட பங்கு பெறாத அளவுக்கு இன்னி கொடுக்கக்கூடிய வீட்டினுடைய அமைப்புகள் ஆகிவிட்டன. ஹயர் அல்லாஹு ஜல்லஷானு தாலா அவர்களையும் பக்கத்து பங்களாவில் இருக்கிறான், உன் காம்பவுண்டு வேற, அவன் காம்பவுண்டு வேற, இடையில சுவர்கள் இல்லை, அதையும் அல்லாஹு சொல்கிறான், அவனும் ஜாருதான், அண்டை வீட்டுக்காரன்தான். சாஹிபி பில் ஜம்பி, பக்கத்தில் இருக்கிறவன் அப்படின்னா, ஜன்புன்னு சொன்னால் உன்னுடைய விழா பக்கத்தில், ட்ரெயினில் போகிறோம், பக்கத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்றானே அவனும் அண்டை வீட்டுக்காரனை போலத்தான். வலது பக்கமோ இடது பக்கமோ உட்கார்ந்துருக்கிறவன் அவனும் பக்கத்து வீட்டுக்காரனை போலத்தான். க்யூவில் நின்றுருக்கிறோம் வரிசையில், முன்னால் நிற்கிறவன் அவனும் பக்கத்து வீட்டுக்காரனை போலத்தான், பின்னால் நிற்கிறவன் அவனும். ஏன்னா நம்மோட லேசான உறவு கொண்டு விட்டான், கொஞ்ச நேரம் நம்மோட நின்றிருந்தா கூட அவனையும் மண்டை வீட்டுக்காரன் என்று சொல்லுகிறது குரான். இந்த சாஹிபும் பில் ஜன்பி என்பதிலே நிறைய பேர் சேருவாங்க, கிளாஸ்மேட் இருக்கிறான் அவனும் சாஹிபு பில் ஜன்பு தான், ரூம்மேட் இருக்கிறான் அவனும் சாஹிபு பில் ஜன்பு தான், நம்மளோட வியாபாரம் செய்கிறான், கொடுக்கல் வாங்கல் செய்கின்றான் அவனும் சாஹிபு பில் ஜன்பு தான், பக்கத்து வீட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கோ பயணித்து கொண்டிருக்கிற நேரத்திலே நம்மோடு ஒரு சில நிமிடங்கள் பழகுகிறார்களே, அவர்களையும் குர்ஆன் சொல்லுகிறது அவன் ஒரு அண்டை வீட்டுக்காரனை போலத்தான். குர்ஆன் சொல்லுகிறது வஸாஹிபி பில் ஜம்பி. அப்ப உனக்கு உன்னுடைய விலாவுக்கு பக்கத்தில் இருக்கின்றவன் மூமினாக இருந்தாலும் சரியே, அவன் காஃபராக இருந்தாலும் சரியே, அவனையும் அண்டை அயலார் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமான வார்த்தையிலே சொன்னார்கள், உன்னுடைய அண்டை அயலார்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள், அப்படி செய்தால் நீங்கள் உண்மையான முஸ்லிம் என்று சொல்லுகிறார்கள். அன்னைக்கு கூட நான் இந்த ஏழை எளியவர்களுக்காக வேண்டி உதவி செய்வது சம்பந்தப்பட்ட விஷயங்களை,
இந்த சேவை குழுவை பற்றி பேசுகிற போது நான் இதையெல்லாம் நினைவு கூர்ந்தேன். உங்களுக்கும் நினைவு இருக்கலாம். இவர்களையெல்லாம் அனுசரிக்க வேண்டும். பக்கத்து வீடு மட்டுமல்ல, பக்கத்து தெருவாக இருந்தாலும் இந்த லிஸ்டில் அவர்கள் வருகின்றார்கள். நம்முடைய மஹல்லாவை சார்ந்தவர்கள் இந்த சாஹிபம்பில் ஜன்பிலே வருவார்கள். அவர்கள் செவரோடு ஒட்டி இருக்கிறவன் மட்டும்தான் அல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடியவன். இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன்டா யாருன்னா, நம்ம ஸ்டேட்டஸ் என்னவோ அதே ஸ்டேட்டஸ் அவனுக்கும் இருக்கணும். ஒரு ரெண்டு பேருடைய ஸ்டேட்டஸு ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் அந்த மாதிரி உள்ளவங்களை தான் பக்கத்து வீட்டுக்காரனா ஏற்றுக்கிறான். ஒரு மாடை மாளிகை பக்கத்தில் மூணு அடுக்கு மேலே மாடி, நாலு அடுக்கு மாடி, எதிர்த்தாப்பில் அல்லது அக்கம் பக்கத்தில் ஒரு குடிசையில் ஒருத்தன் வாழ்ந்துட்டுருக்கிறான், அல்லது ஓட்டு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறான்னா, அவனை பார்த்து என் பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்கிறதில்லை, சொல்கிறதுக்கு வெக்கப்படுறோம். அவனும் பக்கத்து வீட்டுக்காரன் தான் குர்ஆன் சொல்லுகிறது. குடிசையிலே வாழ்ந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தால் தான் என்றில்லை, காஃபிராக இருந்தாலும் சரியே. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலி அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற செருப்பு தைக்கின்ற சக்கிலியன், குடிகாரன், திருடன், மிகப்பெரிய பாவி இருந்தாலும் கூட அவன் திடீரென்று ஏதோ ஒரு குற்றத்திலே பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு விட்டான் என்ற செய்தி தெரிந்ததற்கு பிறகு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவனை சென்று, அவன் அபூ ஹனீஃபா அவர்களை மதிக்கின்ற ஒரு வக்கீலிடத்திலே பேசி, ஜட்ஜிடத்திலே பேசி அவனை விடுவித்து வீடு கொண்டு வந்து சேர்த்ததை, இவன் யார் தெரியுமா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னைக்கு தான் வேட்டு வைக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தவன், என்னைக்கு வேட்டு வைக்கணும்னு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவன். இவர்களுக்கு தெரியும், இருந்தாலும் கூட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினாலே, அவன் திருடனாக இருக்கட்டும், குடிகாரனாக இருக்கட்டும், நம்முடைய எதிரியாக இருக்கட்டும், எவ்வளவு மோசமானவனாக தொழில் செய்யக்கூடியவனாக இருக்கட்டும், நபியவர்கள் சொன்னார்கள் என்ற காரணத்தினால் இந்த ஹதீஸை மாத்திரமே வைத்துக்கொண்டு அவனை விடுதலை செய்து அவனுடைய வீட்டிலே கொண்டு வந்து சேர்த்ததை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலை ரொம்ப தொந்தரவு கொடுத்தான் பக்கத்து வீட்டுக்காரன். கடைசியில் இவர்கள் நடந்து கொள்ளுகிற முறைகளை பார்த்து அவனே முஸ்லீம் ஆகிவிட்டதை வரலாற்றிலே பதிவு இருக்கிறது. ஒரு யகூதி இருந்தான். அந்த யகூதி வீடு வைத்திருந்தான். அந்த வீடு விற்பனைக்கு அறிவிப்பு செய்திருந்தான். பல பேர் வந்து கேட்குறாங்க, வீடு சேலுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டோம், நான் வாங்கலான்ட்ருக்கிறேன். சரி, என்ன விலை? 20,000 திருகம்னு சொன்னாங்க. 20,000 திருகமா? இந்த ஏரியாவிலாம் 10,000 திருகம் தான், எந்த இடத்துல போனாலும் நீங்கள் என்ன 20,000 திருகம் சொல்கிறீங்களே என்று கேட்டபோது அந்த யூதன் சொன்னான், இஸ்லாத்தினுடைய கடும் விரோதி யூதன், அந்த யூதன் சொன்னான், சரிதான் வீட்டுக்கு விலை 10,000 தான், ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் யார் தெரியுமா, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த அவர் ஒரு அண்டை வீட்டுக்காரராக உனக்கு கிடைக்க வேண்டுமானால் இதுக்கு டபுள் விலை கொடுத்து வாங்கிக்கொள் என்று சொன்னார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? அந்த யூதனிடத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் பழகி இருப்பார்கள் என்று பாருங்கள். அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர் அப்துல்லா பின் முபாரக் என்ற காரணத்தினாலே வீட்டினுடைய விலை டபுள் மடங்காக ஆகிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் பழகி இருப்பார்கள் என்று பாருங்கள். இவர்கள் எல்லாம் அண்டை அயலார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸ்களிலே நிறைய பார்க்கின்றோம், அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுடைய வீடுகளை மேலே உயர்த்தி கட்டாதீங்க, அவங்களுக்கு காற்று தடபடுற மாதிரி நடந்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய வீட்டு மாடியிலிருந்து அவர்களுடைய வீட்டை பார்க்கும் அளவுக்கு, பெண்கள் அந்நிய பெண்கள் பார்வை படுகிற அளவுக்கு வீட்டை உயர்த்தாதீர்கள். அவருடைய வீட்டிலே பார்வை படுகிற அளவுக்கு உங்களுடைய வீட்டிலே ஜன்னல்களை வைக்காதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே குடிபெயர்ப்பு சட்டங்களை எல்லாம் நிறுவி அவர்களுக்கெல்லாம் எல்லா ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற போது சொல்லப்பட்ட கருத்துக்கள் இவைகள் எல்லாம். அன்னி ஆண்களுடைய பார்வைகள் படுகின்ற இடங்களிலே உங்களுடைய வாசல்படியை வைக்க வேண்டாம், ஜன்னல்களை வைக்க வேண்டாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னி ஆடவர்கள் பார்த்து விடுவார்களோ என்பதற்காக வேண்டி முன்னாலே சாக்கு பைகளை தொங்க போடுவார்கள். எங்காவது ஓட்டை இருந்தால் அந்த ஓட்டையில துண்டு துணிகளை வைத்து அடைத்து வைப்பார்கள் சஹாபாக்கள். இதுவெல்லாம் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஏற்பாடுகள். எனவே சாஹிபம்பில் ஜன்ப் என்பதும்
சாஹிபி தில் குர்பாயா, ஜாரில் குர்பா என்பதும் வல்ஜாரில் ஜுனுபி என்பதும் இவைகள் எல்லாம் அண்டை வீட்டுக்காரர்கள். சுருங்க சொல்ல போனால் நம்முடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன், கொஞ்ச வீடு தள்ளி இருக்கக்கூடியவன், ஒரே தெருவில் வசிக்கின்றவன், ஒரே மஹல்லாவிலே வசிக்கின்றவன், அல்லது என்றாவது நம்மோடு சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரங்கள் அளவலாவிட்டு சென்றவன், இவனெல்லாம் நம்முடைய உபகாரங்களுக்கு உட்பட்டவன். நல்லிணக்கத்தை அவரிடத்திலே பரிமாறிக்கொள்ளுங்கள். அந்த நட்பை நீங்கள் நான் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் என்ற கருத்து தான் இது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி அவர்கள் பேசிய பேச்சுக்கள், இந்த ஹதீஸுகளை எல்லாம் நாம் பார்த்த போது எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இன்னும் இவ்வளவு உரிமைகளை கொடுக்குறாங்களே, இவ்வளவு உரிமை இருக்குதா? அப்படி உரிமை இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் வாரிசாக்கி விடுவானோ என்று நான் பயந்து விட்டேன். பக்கத்து வீட்டுக்காரனை இவனுடைய சொத்துக்கு பங்காளியாக ஆக்கி விடுவானோ என்கிற அளவுக்கு நான் பயந்தேன் என்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நல்லிணக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள், நல்ல உபகாரங்களை அவர்களுக்கு செய்யுங்கள், தக்குன் முஸ்லிமன், உண்மையான முஸ்லிமாக ஆகுவீர்கள். இளைஞர்களாக இருக்கின்றவர்கள் இது போன்ற நல்ல செயல்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்வதற்கு அவர்கள் யாருக்கு சமுதாயத்தின் சமுதாய ஆர்வம் இருக்கிறதோ, தொண்டாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதோ, அவர்கள் நம்முடைய மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய இந்த சேவை குழுவிலே சேர்ந்து நீங்கள் உங்களுடைய சேவைகளை இதன் வழியாக செலுத்துங்கள், இஸ்லாத் பரிபூர்ணமான இஸ்லாமை நீங்கள் அடைவீர்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சேவை செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆல நல்ல ஆர்வத்தை கொடுத்து அவர்கள் செய்கின்ற எல்லா சேவைகளுக்கும் ஈருலகத்திலேயும் அல்லாஹ் சிறந்த நற்கூலியை வழங்குவானாக என்று இந்த புனிதமான இரவிலே நான் துவா செய்து கொள்ளுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மூன்று விஷயம் முடிந்தது. நாலாவது விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லி வந்தார்களே, அதிலே ஒன்று, அஹிப்பலி நஃப்லி அஹீக மா துஹிப்புலி நஃப்சிக, உனக்கு எதை நீ விரும்புகிறாயோ அதை உன்னுடைய சகோதரனுக்கு நீ விரும்ப வேண்டும். இது ரொம்ப அருமையான இந்த வார்த்தை இருக்கிறதே ஜவாமியுல் கலிமில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஜவாமியுல் கலிம் என்று சொன்னால் பெருமானார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தனித்தன்மை, சுருக்கமான வார்த்தையில் நிறைந்த கருத்துக்கள் இருக்கும். அது போன்ற வார்த்தைகளிலே அஹிப்பலி அஹீக மா துஹிப்புலி நஃப்சிக என்ற இந்த ஹதீஸும் இடம்பெற்றிருக்கிறது. இது இந்த ஐந்தினுடைய வரிசையிலே வந்திருக்கிறதே தவிர ஏராளமான ஹதீஸுகள் இதற்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றன. சொல்லுவதற்குரிய நேரமில்லை, சுருக்கமாக சொல்லி ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்திலே சொல்லுகிறேன். நம்முடைய சகோதரன் அல்லது நம்மோடு வியாபாரம் செய்கின்றவன் அல்லது நம்மோடு உத்தியோகத்தில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கின்றவன், நமக்கு பக்கத்தில் இருக்கின்றவன், நம்முடைய நண்பனாக இருக்கின்றவன், அவனுக்காக வேண்டி நீங்கள் உங்களுக்கு எதை விரும்புகிறோ அதை அவனுக்கு நீங்கள் விரும்புங்கள். நாம் இதைத்தான் சாப்பிடுவோம், அப்போ அவனுக்கும் அதையே கொடுங்க. நாம் எதை சாப்பிட்றோமோ அதைத்தான் அவனுக்கு, நாம் எதை உடுக்கிறோமோ அதைத்தான் அவனுக்கு. ஆனால் இன்றைக்கி அது இல்லை. பொதுவாக பெரும்பாலான வீடுகளில் வீணாக போனது, ஊசி போனது எது இருந்துச்சுன்னு சொன்னால் முசாவருக்கு போட்டுரு அப்படிங்கிறது நம்மள்ட்ட பழக்கம். ஜக்காத்தை கொடுக்கறதும் அப்படி தான். ஆக வீணாக போனது, கிழிஞ்சது, உடசலி இதுதான். அது ஒரு ஜவுளி கடையில் அறிவிப்பே செய்கிறான், ஜக்காத் ஐட்டம் 100 ரூபா 120 ரூபா இந்த இடத்துல இருக்குது, இந்த தளத்தில் இந்த மாடியில் இருக்குதுன்னு அறிவிப்பே செய்கிறான். அதாவது ஜக்காத்துன்னு சொன்னாலே 100 ரூபாய்க்கு மேலே சீலை எடுத்து கொடுக்காத, ஜக்காத்துன்னு சொன்னாலே அந்த வேட்டி சட்டை எடுத்து கொடு, 100 ரூபாய்க்கு மேலே கொடுக்காத அப்படிங்கிற கலாச்சாரம் பரவி போய் இது காஃபிர்கள் வைத்திருக்கக்கூடிய ஜவுளி கடைகளில் கூட ஜக்காத் ஐட்டம் 100 ரூபாய்க்கு இந்த இடத்துல இருக்குதுன்னு விளம்பரம் பண்ணுறான் என்று சொன்னால், இப்போ நாம் ஜக்காத்தை அவ்வளோதான் கொடுக்குறோம், ஜக்காத் அது மாதிரி உள்ளது தான் வாங்கி கொடுக்குறோம், ஏதாவது நல்ல துணி நினச்சிட்டு உடுத்திட்டு போனான்னா டர்ன்னு போயிடும், இவ்வளோதான் ஜக்காத்து, நம்முடைய ஜக்காத்து. ஆக நாம் நமக்கு எதை விரும்புவோமோ அதை அடுத்தவர்களுக்கு விரும்புங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு இந்த ஹதீஸுக்கு விளக்க உரை சொல்லுகின்றவர்கள் சுருக்கமான அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், அவனுடைய இடத்திலே உங்களை நீங்கள் நிறுத்தி பாருங்கள், உங்களுடைய இடத்திலே அவனை நீங்கள் நிறுத்தி பாருங்கள். சுருக்கமான வார்த்தை, அதாவது நாம் அந்த இடத்திலே நின்றால் அவனுடைய இடத்திலே போய் நாம் நின்று நமக்கு இது கிடைத்தால் நாம் என்ன நினைப்போம்,
நமக்கு இந்த உணவு கிடைத்தால் நாம் என்ன நினைப்போம்? நமக்கு இந்த உடை கிடைத்தால் நாம் என்ன நினைப்போம்? நாம் இதை பொருந்திக் கொள்வோமா என்று சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் பொருந்திக் கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னால் அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்காதீர்கள். உன்னுடைய இடத்திலே அவனை கொண்டு வந்து நிறுத்துங்கள். நீங்கள் எதை சாப்பிடுவீர்கள், நீங்கள் எதை உடுத்துவீர்கள், நீங்கள் எதை விரும்புவீர்கள், அதை அவனுக்கு கொடுங்கள். உனக்காக வேண்டி நீ எதை விரும்புகிறாயோ அதை உன்னுடைய சகோதரனுக்கு விரும்பு. கள்ளக்காசை கொண்டு போய் கள்ள நோட்டை கொண்டு போய் அடுத்தவனை ஏமாத்துறவன் அந்த காலத்திலேயும் இருந்தான். ஷேக் அப்துல்லா என்று சொல்லப்படுகிற ஒரு வியாபாரி இந்த மாதிரி கள்ள காசுகள்லாம் வர்றதை வாங்கி போட்டு செல்லா காசு, அந்த காலத்தில் பணம் அல்ல காசு, வெள்ளி அல்லது தங்க காசுகள், வெள்ளி காசுகள் இந்த மாதிரி வந்து வரும் வாங்கி போட்டுக்குவாங்க. அவங்க மகன் கேட்டார், ஏங்க இதெல்லாம் வாங்கி செல்லா காசு வாங்கி போட்டு வச்சுருக்கிறீங்களே என்ன என்ன செய்ய போகிறீங்க? அப்போ அவர் சொன்னார், இதை நாம் வாங்கலைன்னு சொன்னால் இதை கொண்டு போய் வேறொருத்தண்டை கொடுப்பான், வேறொருத்தண்டை கொடுப்பான், நம்முடைய இடத்துல அவனை நிறுத்தி வச்சு பாரு. நாம் இதை விரும்புறதில்ல, இந்த செல்லா காசை நாம் வாங்கினோம்னா நமக்கு நஷ்டம் ஏற்படும்னு நாம் விரும்புகிற விரும்பலையல்ல, அதே போல் நம்முடைய சகோதரனுக்கு கொண்டு போய் கொடுத்தான்னு சொன்னால் அது அதையும் நம்ம விரும்பக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கங்கிறதுனால நான் இதை வாங்கி செல்லா காசுகளெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு கிணத்துல கொண்டு போய் போட்டுருவேன், நமக்கு நஷ்டமானால் பரவாயில்ல அடுத்தவனுக்கு நஷ்டம் வரக்கூடாது. இந்த நிலை நம்மிடத்தில் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து கடைக்காரன், நமக்கு அவனுக்கு ஒரு கண்ணு போகணும், நமக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ஒரு கண்ணு போகணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் நாம். அவனுக்கு வியாபாரம் வரக்கூடாது, அந்த பார்ட்டி நம்மள்கிட்ட வரணும். நம்முடைய முன்னோர்களிலே ஒரு சின்ன சம்பவம், மக்காவில் நடந்த ஒன்று. ஒரு கடையில் போய் ஒரு பொருளை விலை பேசுகிறார், அந்த பொருள் அவருக்கு பிடிச்சிருக்குது, என்ன விலைன்னு கேட்குறார். என்ன விலை? சரி நான் எடுத்துக்கிறேன், பேச்சுவார்த்தை முடிஞ்சு எடுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு, கெஞ்சி கேட்குறாரு, தயவு செய்து இதே பொருள் எதிர்த்த கடையில் இருக்குது, எதிர்த்த கடையில் இருக்குது, அங்கே போய் வாங்கிக்கிங்க. ஏன் உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? என்கிட்ட இருக்குது. அந்த விலைக்கு கொடுப்பீங்களா இல்லையா? கொடுக்குறேன்னு சொன்னப்பா சரிதான், இருந்தாலும் அந்த கடையில் போய் வாங்கிக்குவேன், இல்லை அங்கே விலை அது இல்லை, இதே விலை தான், இதே விலைக்கு நான் கொடுக்க சொல்கிறேன், அங்கே போய் வாங்கி. ஏன் உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் இங்கே தான் வாங்கணுன்ட்டு வந்தேன், கொடுங்க என்று கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, தம்பி நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், எதிர்த்த கடைக்காரனை பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவனுக்கு வியாபாரமே ஆகலை, ஒரு வியாபாரம் ஆகலை, போனி ஆகாமல் உட்கார்ந்துருக்காரு, எனக்கு வியாபாரம் ஆயிடுச்சு, ஆகையினால் இந்த கிராக்கியை அங்கே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன், ஆகையினால் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிங்க, நம்முடைய சகோதரர் அவருக்கு ஒரு பிரயோஜனப்படட்டுங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன், அங்கே போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறார். இதுதான் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் இந்த பரோபகார மனப்பான்மை இருக்கிறதே இதுதான் முஸ்லிம்களுடைய லட்சணம். ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறான், பக்கத்து கடைக்காரன் ஒரு ஆளையும் வச்சுக்கிறான், சில பேர் ஒரு பையனை வச்சுக்கிட்டு அந்த பையன் அங்கே இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பான், இங்கே வா, இங்கே வாங்காதீங்க, கலப்படம், இங்கே வாங்காதீங்க, இந்த அந்த கடை இருக்குது, அருமையான சரக்கு இருக்குது, அங்கே போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு மெதுவாக ஊதி விட்டுருவான். அவனை இங்கேருந்து திருப்பி விட்டுருவான். அந்த கடையோட இந்த கடை மோசமாக தான் இருக்கும். ஆனால் ஆளை கேன்வாஸ் பண்ணுறதுக்காக வேண்டிய சில பொடிப்பயல்களை வச்சுட்டு அவன் அங்கேயும் இங்கேயும் இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். அது எல்லா இடத்துலையும் கடைகள்லேயும் நடக்குது, பஸ்ஸில், பஸ் ஸ்டாண்டில், எல்லா இடத்துலையும் நடக்குது. இந்த பிளாக்கில் நடக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே இதுபோல் பார்க்கலாம். ஆக அடுத்தவருக்கு இடையூறு செய்வது என்பதை வியாபாரிகள் தன்னுடைய லட்சணமாக ஆக்கி கொண்டார்கள். முஸ்லிம்களுடைய லட்சணம் அதுவல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் விரும்புங்கள். சுருக்கமான நேரமாக இருக்கிற காரணத்தினாலே அடுத்த விஷயத்துக்கு வருகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகம் சிரிக்காதீர்கள், அதிகம் ஜாலியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பாதீர்கள். போர் அடிக்குது என்று சொல்லி எவனாவது ஒருத்தன் விட்டு அடித்தான்னா அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஜோக்கு ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இந்த நகைச்சுவை விரும்பிகள் இருக்கிறார்கள், அரட்டை அடிப்பார்கள், நகைச்சுவைகளை விரும்புவார்கள், சிரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள்.
அதிகம் சிரிக்காதீர்கள், அதிகமாக அழுகுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகம் சிரித்தால் கல்பு செத்துவிடும் என்றார்கள். ஃபைன் கஸ்ரத்துல் லஹிக்கி துமீதுல் கல்ப. இது அஞ்சாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று. இப்போ இந்த டிவி சீரியல் இதெல்லாம் இருக்குதே, எதுக்கு பார்க்குறோம்? கல்புக்கு ஒரு ராகத்து வரணும், ஒரு சந்தோஷம் வரணும், போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. எவனோ செத்து போகாதவனையெல்லாம் செத்து போன மாதிரி காட்டுறது, ஒன்றுமே இல்லாத கற்பனை பாத்திரங்கள், அதை பார்த்து பார்த்து ரசிக்கிறவன், சிரிக்கிறவன், அதுக்காக அழுகிறவன், இந்த மாதிரி சில கூமட்டைகள் சமுதாயத்தில் பரவி போய் சின்ன வயசு பெரிய வயசுன்றெல்லாம் இல்லாமல், ஆம்பளை பொம்பளைன்றெல்லாம் இல்லாமல், சாப்பாட்டு நேரம் தொழுக நேரம் எந்த நேரம் இல்லாமல், படிப்பெல்லாம் நாசமாகி, ஓதுறதெல்லாம் நாசமாகி, தொழுகையெல்லாம் நாசமாகி, எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் உட்காந்துடுறான். ஆபாசமான சிந்தனைகள், ஆபாசமான பேச்சுக்கள், ஆபாசமான பார்வைகள் வளர்ந்து கொண்டே போவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாம் இந்த ஹதீஸிலே வருகிறது. கல்பு செத்து போய்விடும். ஈமானை வளர்க்க வேண்டிய கடமைப்பட்டவர்கள் நாம். நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வளர்க்க வேண்டிய கடமைப்பட்டவர்கள் நாம். கல்ப சலீமோடு அல்லாஹ்விடத்திலே போக வேண்டிய நிலையில் இருக்க வேண்டியவர்கள் நாம். இல்லாமன் நத்தல்லாஹ பி கல்பின் சலீம். உடல் உறுப்புகள் எல்லாம் நாசமாகி உங்களுடைய கை கால் மற்ற உறுப்புகள் எல்லாமே, நாடி நரம்புகள் எல்லாமே புழுப்பூச்சிகளால் அரிக்கப்பட்டு அட்ரஸ் இல்லாமல் நிர்மூலமாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு கல்ப சலீம் மட்டுமே அல்லாஹ்விடத்திலே போய் சேரும். லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லாமன் நத்தல்லாஹ பி கல்பின் சலீம். உங்களுடைய காசு பணங்கள், உங்களுடைய சொத்து சுகங்கள் எதுவுமே உங்களுக்கு பலனளிக்காது. இல்லாமன் நத்தல்லாஹ பி கல்பின் சலீம். அல்லாஹ்விடத்திலே சலாமத்தான கல்போடு யார் வருவானோ அவனுக்குத்தான் அவனுடைய காசு பணம் அமல்கள் எல்லாமே அவனுக்கு பலன் கொடுக்கும். கல்ப சலீமோடு போக வேண்டிய கடமைப்பட்டவர்கள் ஹவுசுல் ஆலம் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் சக்ராத்துடைய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஷேக் அப்துல் வஹாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி மகன் பக்கத்தில் இருக்கிறார்கள். ஷேக் அப்துல் ரசாக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கிறார், ஷேக் ஈசா ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஷேக் மூசா ரஹமத்துல்லாஹி அலைஹி, மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. 49 மக்கள் அவர்களுக்கு, 20 ஆண் மக்கள், எல்லாமே வலிமார்கள், எல்லாமே சுற்றி நிற்கிறாங்க. சக்ராத்துடைய ஆலத்து துடிக்கிறார்கள், அங்குமெங்கும் அங்குமெங்கும் பிறழுகிறார்கள், நெளிகிறார்கள். மூத்த மகன் கேட்கிறார்கள், என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா, ஏன் இப்படி துடிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ ஹவுசுல்லா அலம் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி அத்தசுல்லா சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், உடல் முழுவதும் கடுமையான வேடை வேதனையிலே நான் சிக்கி தவிக்கிறேன், உடல் முழுவதும் வேதனைப்படுகிறது, ஆனால் என்னுடைய கல்பு மட்டும் அல்லாஹ்வோடு சம்பாஷித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். கல்பு மட்டும் அல்லாஹ்வோடு சம்பாஷித்து கொண்டிருக்கிறது, அதற்கு எந்த இடையூறும் இல்லை. உடல் போகட்டும், உறுப்புகள் நாசமாகட்டும், கல்பு மட்டும் அல்லாஹ்விடத்திலே போய் சேர வேண்டும். அந்த கல்பை நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். இது போன்ற காரியங்கள், இது போன்ற ஆபாசமான காட்சிகள் மூலமாக கல்பை நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். ஜாலி அடிப்பது என்ற பெயராலே, போர் அடிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, இது போன்ற ஆபாசமான காட்சிகள், ஆபாசமான சிந்தனைகள் மூலமாக கல்பு நாசப்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால் அல்லாஹ்வை பற்றிய பயம் நமக்கு வருவதில்லை. நம்முடைய பிள்ளைகளிலிருந்து இப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிலை மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டுமானால், கல்பு சலீமாக இருக்க வேண்டுமானால், நம்முடைய பிள்ளைகள் உருப்படியாக வேண்டுமானால், இதைகளை தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் இதற்கு பொறுப்பாளிகளாக இருக்கின்றார்கள். சமுதாயம் ரொம்ப மோசமாக போச்சு, இதனால தான் சினா பெருகுது, லவ் மேரேஜ் பெருகிட்டே போகுது, இதனால தான் அல்லாஹ்வை பற்றிய பயமே இல்லாமல் போச்சு. எல்லா ஹராமுகளையும் மனிதன் செய்ய துணிந்து விட்டான். கல்பு செத்து போய்விடுகிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கல்வி பாதுகாக்க வேண்டும். திக்ரின் மூலமாக, அல்லாஹ்வுடைய சிந்தனையின் மூலமாக, இபாதத்துகளின் மூலமாக நம்முடைய கல்வி பாதுகாக்கப்பட வேண்டும். அதன் மூலமாகத்தான் அல்லாஹ்விடத்திலே சலாமத்தான கல்போடு நம்மால் போய் சேர முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சரி, வலிமார்கள், பெரிய நபிமார்கள் எல்லோருக்குமே கடைசி நேரத்தில் அந்த கல்பை மட்டும் பாதுகாத்தார்கள், கல்பை மட்டும் சலாமத்தான முறையிலே வைத்து கொண்டார்கள். புழுப்பூச்சிகளுக்கு இந்த உடலெல்லாம் இரையாகி போகட்டும், கல்பு மட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும். இவ்வளவு நாட்கள் நாம் அமல் செய்திருக்கின்றோம்,
அமல் செய்து நம்முடைய கல்வி ஓரளவு பக்குவப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஈதுக்கு பின்னாலேயும் இதே நிலை நீடிக்க வேண்டும், இதே நிலை நீடிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தருவானாக. கொஞ்ச நாள் ஆச்சுன்னு சொன்னால், இப்போ சில பேர் தாடியெல்லாம் வச்சுருப்பாங்க. தாடின்னா அது தாடி அல்லது, தாடி மாதிரி தெரியும், ஷேவிங் பண்ணாமல் விட்டு வச்சுருப்பாங்க. ஈத் அன்னைக்கு மார்பிள் நிலம் இருக்கு பாருங்க, வழுக்கு வலு வலு வலுவலுன்னு அப்படியே சரைச்சிட்டு வந்துடுவாங்க. ரமலான் பூரா அதோடு போயிடும். இங்கே தொழுதது, இங்கே நோன்பு வச்சது எல்லாம். இது சில பேர் டூர் போவான், டூர் எங்கே கொஞ்சம் பக்கம் அக்கம் பக்கமெல்லாம் இல்லை, சும்மா நூற்றுக்கணக்கான மைல் ஆயிரக்கணக்கான மைல் எங்கேயாவது போய் ஜாலி அடிச்சுட்டு, இது இதுக்கு பேராக ஈது, இதுக்கு பேராக ஈது. காசு பணத்தை கறியாக்கி நாசமாக்கி டூர் போயிட்டு அங்கே இங்கே சுற்றிட்டு எல்லா பாவங்களையும் செய்து ரமலானில் சம்பாதித்த எல்லா அமல்களையும் சவாபுகளையும் நாசமாக்கிட்டு திரும்பி வரும்போது மூதேவியாக ஷைத்தானாக திரும்பி வரக்கூடிய நிலை நமக்கு வேணுமா? காசு பணத்தையும் கொடுத்து கருமத்தை வளர்க்க வேலைக்கு வாங்கக்கூடிய நிலைமை. ஒரு குரூப்பே இருக்கிறது, சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோருமே இதில் இருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஐந்து விஷயங்களை பேணி நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். பெருமானார் அவர்கள், இத்தக்கில் மஹாரிம தக்குன் அபதன்னாஸ், ஹராமுகளை தவிந்து கொண்டால் நல்ல இபாதத்தாளியாக நீங்கள் ஆகுவீர்கள். அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கை நீங்கள் பொருந்தி கொண்டு போதும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்து அல்லாஹ்வை நீங்கள் பொருந்தி கொண்டால் ஆரோக்கியமான வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள். யாரிடத்திலையும் தேவைப்பட மாட்டீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அண்டை அயலாருக்கு உதவி செய்யுங்கள். உங்களுடைய சகோதர முஸ்லிம்களுக்கு நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை அவர்களுக்கும் கொடுங்கள். அதிகமாக அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருங்கள். கல்பை சாகடித்து விடாமல் சலாமத்தான கல்போடு இருந்து அல்லாஹ்வை நீங்கள் அடையுங்கள் என்ற இந்த ஐந்து உபதேசங்கள், ரத்தன சுருக்கமான இந்த உபதேசங்கள் படி நாம் அமல் செய்வதற்கு அல்லாஹு ஜல்லஷானுவ தாலா தௌஃபீக்கை தந்தல் உரிவானாக. ஷரியத்தின்படி வாழ்வதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் உரிவானாக. இங்கே கேட்ட இந்த அமல், இந்த ஹதீஸின்படி அமல் செய்வதற்கு நமக்கு அல்லாஹ் அதிகமான ஆர்வத்தை நமக்கு தந்தல் உரிவானாக. நல்ல சிந்தனையோடு, நல்ல அமல்களோடு, நல்ல பார்வைகள், நல்ல செயல்பாடுகள், நல்ல விஷயங்களை கிரகிக்கக்கூடிய ஆற்றல், இவைகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த இறைவனுடைய பரக்கத்தினாலே எல்லா நன்மைகளையும் அல்லாஹு ஜல்லஷானு தலா நமக்கு அள்ளி வழங்கி அருள் புரிவானாக என்று துவா செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, கடந்த வருடங்களைப் போல இந்த வருடமும் எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதன் பேரில், நிர்வாகத்தினர் அழைத்ததின் பேரில் நான் இங்கு வந்து உங்களுக்கு மத்தியில் இருந்து சில விஷயங்களை பேசவும் தொழுக வைப்பதற்கும் அல்லாஹு ஜல்லஷானு தாலா தௌஃபீக்கை தந்தான். நிர்வாக பெருமக்களுக்கு என்னுடைய ஆழிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பு செலுத்தி ஆதரவளித்த ஜமாத்தார்கள் அனைவருக்கும் ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை செலுத்தி கொள்ளுகின்றேன். துவா செய்கின்றேன், அல்லாஹு ஜல்லஷானு தாலா உங்களுடைய நல்ல எண்ணங்கள் அனைத்தையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக. செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக என்று துவா செய்கின்றேன். ஆமீன். வாகுர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.